நல்லாயிருக்க கட்டு டக்கரா இருக்கு புள்ள, வச்ச கட்டதான் சொன்ன புள்ள. அதானே பார்த்த மைதிலியே என்னை நீ காதலியே, அயங்காச மைதிலியே என்னை நீ காதலியே, தன்னை தரணானே தானானே, தன்னை தரணானே தானானே, என்னாச மைதிலியே என்னை நீ காதலியே. எவ்வளவு நேரம் நீயே ட்ரெஸ் பண்ணிப்ப, நான் ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாமா? வெளியில இருக்க கண்ணாடியில போய் ட்ரெஸ் பண்ணிக்கோ. முடியாது, நான் இந்த கண்ணாடியில தான் பண்ணிப்பேன். முடியாது, நானும் இந்த கண்ணாடியில தான் ட்ரெஸ் பண்ணிப்பேன். எனக்கு பண்ணுவேன். உன் மூஞ்சி கேட்ட கேட்டுக்கு மேக்கப் பொண்ணு தாண்டி குறைச்சல். இவளுக்கு மட்டும் பெரிய இந்த மூஞ்சி, ஸ்ரீதேவிங்கிற நினைப்பு. சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் ஸ்ரீதேவி தாண்டி. அப்படின்னா கமலாசன் போய் கட்டிக்கடி. அடே, நான் ஊத்தி இருக்கேன், என்ன ஊத்தி இவர கமலாசன் போய் கட்டிக்க சொல்றேன். அதானே மாணிக்கமல் சண்டைக்கு வந்துடாதா? ஏ ஊத்தி விடு, அவன் இந்த சக்கலத்தை இருக்க அடிச்சிரானோ. இந்த ரெண்டு குட்டிகளும் ஒரு கண்ணாடிக்காக அடிச்சுக்காளுங்கக்கா. இது வரைக்கும் எனக்காக தான் அடிச்சிட்டு இருந்தாலும் இப்ப கண்ணாடிக்கா அடிச்சிரானோல. நீயே பாருத்தா, இந்த கண்ணாடியில இவ்வளவு ஒரு மணி நேரம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. நான் எப்ப ட்ரெஸ் பண்ணிக்கிறது? கரெக்ட், காலையில இருந்து நானும் பாக்குறேன். இவன் மேக்கப் பட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். தெரியாம தான் கேக்குறேன், இவன் என்ன காலேஜுக்கு போறாளா இல்ல ஷூட்டிங் போறாளா? சொல்ல முடியாது. அப்படியே ரோட்ல போயிட்டு போல யாராவது டைரக்டர் பார்த்து ஹீரோயினா புக் பண்ணாலும் புக் பண்ணலாம். சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் பெரிய ஹீரோயினா எடுப்பறேன். அப்ப நீ என்ன பாக்குறதுக்கு வேற வழி இல்லாம தியேட்டர்ல டிக்கெட் எடுத்துக்கிட்டு கியூல நிக்க போறேன். நினைப்புதான் போய பத்தி எடுத்துதான். டேய், எல்லாம் நீ குடுக்க செல்லண்டா. அவளை அவன் ரசிக்க பாரு, பொண்ணா அடக்க உடக்கமா ஒழுங்கா இருக்காளா? அடுத்த நிமிஷமே கையில குழந்தைய தர. ரொம்ப அழைச்சிக்காத, போன போகுது நான் உன்னை கட்டிக்கிட்டா வேற எவன் உன்ன கட்டிப்பா? அப்படி சொல்லிடாதடி, ஊனு ஒரு வாரத்தை சொல்லு, உன்னை நான் கட்டிக்கிறேன். உன்னை நான் கட்டிக்கிறேன்டா. பத்தியடி, என்ன கட்டிக்கிறது எவ்வளவு போட்டா போட்டின்னு அதால பாத்து நடந்துக்க, இல்லன்னா வேற எவன் கட்டிட்டு தாலி கட்டிடுவா. என்ன விட்டா கடை ஒண்ணு. சிஷியா, அண்ணே மெக்கானிக்கலா இருக்கிய, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பேனரு. போடா முண்டம், இதுக்கு பேர் ஜாக்கி. ஜாக்கியா? ஆமா, இந்த வருஷத்துல இருந்து இந்த பேரை எப்படி மாத்திட்டானுங்க அண்ணா? டைரக்டர் வர்றாரு. பெரிய டைரக்டர் புடலங்க, 30 வருஷமா டைரக்ட் பண்றேன் பண்றேன்னு சொல்றத தவிர ஒரு படம் எடுத்தது இல்ல. பக்கோடா இந்த லெஜலத்துல சாரி கொட பிளாஸ்க் எல்லாருக்கு பைனான்ஸும் பிலிமு தான் இல்ல. செருப்பு பிஞ்சுக்கும் எவனாலும். அப்படின்னு கதாநாயகி சொன்ன உடனே வில்லன் சுவரேறி குதிச்சு தாண்டி ஓடிடுறான். வாங்க டைரக்டர் சார், வாங்க. உங்களை பத்தி தான் வாயார புகழ்ந்துகிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. எதிர்பார்க்கல. கண்ணங்களா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். இனிமே நீங்க டைரக்ட் பண்ண போறது இல்லையா? பெருசா பண்ண போறேன், ஒரு புதுமையான கதை. வர அமாவாசை அன்னைக்கு பூஜை போட போறேன். ஆமா, பூஜை போறேன்னு சொல்றீங்க, படமே எடுக்கிறது இல்ல. இண்டஸ்ட்ரியோட நிலைமையை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்ப நிஜமாவே பூஜை போட போறேன். கதையை கேளு, எடுத்த உடனே தகடக் 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 தகடக்
மாமாட்டுறீங்களா? ரெண்டாயிரம் குதிரைங்க திப்பு 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 ஓடி வந்துட்டு இலகியா ஏறிட போகுது. அதுக்கு பின்னால மூவாயிரம் ஒட்டகங்க அதுவும் ஓடி வந்துட்டு, அதுக்கும் பின்னால 3999 யானைங்க ஓடி வந்துட்டு. அதுக்கு பதிலா ஒன்னு ஓட வைக்கிறானுதான் தெரியுமா ஐடியா? நீ ஏன் எங்கிட்ட அசன் தேட்டரா வரப்படாது? நான் மூளை உள்ளவங்கதான் சேருவேன். இப்படி கதையில பல ஆக்ஷன்களை கொடுத்து ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. கடைசியில என்ன ஓடுது தெரியுமா? படம் பாக்குற ஜனங்க ஓடுது. இவனுக்கு கதை சொல்றத விட பேசாம இத பண்ணலாம். ஜாக்கி வர்றாரு, ஜாக்கி வர்றாரு. ஜாக்கி வரட்டும், இன்னைக்கு ஒர்க் ஷாப்புக்கு ஆண்டு விழா. அவன் தலையில ஐச வச்சு சில்லறைய உருவி பூஜை போடுறனா இல்லையா பாருங்கடா. கொஞ்சம் மாதிரி ஒரு விவசாயத்தை நான் பார்த்ததில்லை. இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏண்டா உங்க அப்ப கிட்ட 6000 போட்டு வேலைக்கு சேர்ந்த பையன் அவங்கிட்ட இந்த ஒர்க் ஷாப் லீஸ் குடுத்துட்டு இன்னைக்கு 5 அவன்கிட்ட லோலோன்னு அழியிறியே, உனக்கு வக்கமா இல்ல? அவன் உழைச்சு முன்னேறான்டா, ஏண்டா பொறாமையால புறம்புறீங்க? நெத்தேடு அவன் முச்சாடி உழைப்பாடி, சாதாரணமா இருந்த மெக்கானிக் செட்ட ஜாக்கு போட்டு தூக்கி ஓஹோன்னு கொண்டாந்துருக்கான். அதனால்தான் அவனுக்கு ஜாக்கின்னு பேர் வச்சிருக்கிறோம். அப்பேற்பட்டவங்க கிட்ட உதவி கேட்கறதுல என்னடா தப்பு? வாங்கடா வாங்கடா. குட் மார்னிங், குட் மார்னிங் எல்லாரும், குட் மார்னிங். ஜாக்கி இன்னைக்கு ராத்திரி எனக்கு மில்லி. ஏன் இப்படி குடிச்சுக்கிட்டு போற? அடாடாடா, இவ்வளவு முன்னேறியும் தலக்கணமே இல்லாம எல்லாருக்கும் எவ்வளவு மரியாதை கொடுக்கறான் பாத்தியா? குட் மார்னிங். நீங்க செய்யற இந்த உதவிக்கெல்லாம் நினைச்சு பின்னாலேயே தப தபான்னு நான் ஓடி வந்தேன். இங்க வந்து பார்த்தா இந்த வீட்டிலே முத முதல்ல உலகத்தை பார்த்தவண்ணா மூத்தவண்ணா நான் இருக்கும் போது என் தங்கச்சி கிட்ட ஆசீர்வாதம் கேட்கறியே, இது சட்டப்படி செல்லுமா? அடுக்குமா நிக்குமா? எனக்கு இல்ல, நீ முதல்ல மரியாதை கொடுத்திருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் முதல் மரியாதை அக்காவுக்கு தான் முதலாளி. அப்புறம் தான் உங்களுக்கு. வாங்க. சிஷியா, என் பேச்ச கேக்குறீல்ல, நீ உருட்டு. கருப்பு பேண்ட், கருப்பு வெள்ள சட்டை, அவ வரா உன்னை பாக்குறா, பம்பரம் மாதிரி தலை சுத்தி கீழ விழுறா. எப்படி ஏ ஐடி ஐயா சாமி, உன் பேச்ச கேட்டு நான் தினமும் ஒரு புது சட்டை போடுறேன்டா. காலேஜ் திறந்ததுல இருந்து எத்தனை சட்டை மாமா? 1725 சட்டை கேட்டுக்கோ. சட்டையோ சட்டன்னு போடுறேன்டா, மைத்திலி என்ன சட்டை பண்ற மாதிரி தெரியல. இனிமே நான் உன் பேச்ச கேக்குறதா இல்லடா? இதை தப்பு பண்ற நீ பொண்ணுங்க இருக்காளுல, அவளுங்க மனசு சாதாரண வெளியே காட்டிக்கவே மாட்டாளுங்க, உள்ளுக்குள்ளாரே ரசிப்பாளுங்க. தாமரை மனசு இருக்க அலைகடல் ஆட்டம், ஆளா கண்ணுக்கு தெரியற மாதிரி இவனுங்க அலையறது வெளியே தெரியும். பொண்ணுங்க மனசு குளத்தாங்கிற ஆட்டம், அங்க ஆளா அவ்வளவா வெளியே தெரியாது, கம்முன்னு இருக்கும். அப்ப இவன் ரசிக்கிறாங்கறியா? ரசிக்கிறாளா? ரசிக்கிட்டே இருக்கா. அங்க பாத்தியாடி வாணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கறதே. ஏ ஆளா, எனக்கு யாரும் ஆள் இல்ல. ஏண்டி போய் சொல்ற? அவன உன லவ் பண்றானே. அவன் என்ன லவ் பண்ணலாம்? நான் உன அவன லவ் பண்ணல. அந்த பையன் உனக்காக நான் அலையறாண்டி. அவன் மட்டும் அலையறா? இந்த காலேஜ்ல எனக்கு ஒரு ரசிகர் மன்றமே இருக்குடி. என்னதான் இருந்தாலும் அந்த மகேஷ் உனக்காக ரொம்ப ட்ரை பண்றாண்டி. கவுன்சியா, ஒவ்வொரு நாளும் உனக்காக ஒவ்வொரு புது ட்ரெஸ் போட்டு வராண்டி. வசதி உள்ள வந்தாண்டி, காசெல்லாம் அழையட்டும் ஜவுளி கடையிலேயே. சட்டையா போடுற? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, அவன் சட்டைய பிச்சுக்கிட்டு அலைய வைக்கிறான். என்ன பேசிக்கிறாங்க? இந்த காலேஜ்ல யாரோ ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வர்றாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஒருத்தர் ட்ரெஸ் பண்றதா எனக்கு பிடிக்கும். யாரு அது? இது கூட அவ தெரியல. கவனிச்சியா? கவனிச்சியாடா? அவ என்ன சொன்னாரு கவனிச்சியா? இந்த ஐடியா ஐயா சாமியோட ஐடியாவை பத்தி என்ன நினைச்சா? முதல்ல ஒரு ஆஃப் ஐட்ட சொல்லு. ஏய் முதல்ல கீழ இறங்கி வாடா, அவளை ஃபாலோ பண்ணும். வரேன், வந்து ஐடியா தரேன்.
அடுத்து வருவது ரஞ்சனி. ரஞ்சனி 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 ரஞ்சனி. செருப்பு பிஞ்சிடும். அறுபது செருப்புகள் வாங்க வேண்டுமா? உங்கள் அபிமான கடைகளில் கிடைக்கிறது. 7 ரூபாய் 25 பைசா மட்டுமே. மஞ்சள் தானி என்ன மாமு பாப்பா துப்பற? இது சாதாரண துப்பல். சில நேரத்தில் சில குட்டிங்க தன் காலில் கிடக்கிறத கழட்டி காட்டுறது செப்பல். துப்பலுக்கும் செப்பலுக்கும் நாம பயப்படவே கூடாது. முன்னாடி கவனிச்சாடி நந்தி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத உண்ட கவனிச்சியா? மெயினே சும்மா இருக்கிற போது சுவிட்ச் போர்டு என்ன ஆட்ட ஆடுது பாத்தியா? இனிமே ஆட விடக்கூடாது. டைப் பண்றேன் பாத்தியாடி. அந்த குரூப் ஒரு இடம் விடாம நம்மள ஃபாலோ பண்றத ஒரு இடத்துக்கு தாண்டி வருது இல்ல. எந்த இடம்? டாய்லெட். சொல்ல முடியாது. அங்கே வந்தாலும் வந்துருவாங்க. அந்த பசங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தாண்டி வருது. நாளைக்கு அவங்கள பார்த்து எல்லாரும் சிரிக்கிற மாதிரி சொத்தல்ல விடுறேன் பாரு. எனக்கு எதுலயுமே யூஷுவலா இருந்தா பிடிக்காதடி. இந்த காலேஜ்ல எல்லாருமே எல்லா கலர்லயும் ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஆனா எனக்கு பிடிச்ச காவி கலர்ல மட்டும் யாரும் ட்ரெஸ் பண்றது இல்ல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடி. பொண்ணுங்க வருத்தப்பட உடவே கூடாது. தப்புன்னு எந்திரா எந்திரா. புக் பண்ணி ஜவுளி கடைக்கு போற. சக்குன்னு சட்டையில இருந்து சட்டி வரைக்கும் தப்பிச்சானா எல்லாம் காவிலே வாங்குறேன். உடனே தைக்கிற மாற்ற அவன்கிட்ட காட்டுறேன். காவி ட்ரெஸ் போட்டா காலேஜ்ல எல்லாரும் சிரிப்பாங்கடா. அடுத்தவங்களுக்கா வாழ்றியா அவளுக்கா வாழ்றியா? அவ கோமணத்தை கட்டிட்டு வந்தாலும் நீ வரணும். அதான்டா லவ். என்னடா நீ ஐடியா சொல்றதா? கரெக்ட். அவ ரூட்டுக்கு நாம போனா நம்ம ரூட்டுக்கு வருவா. ஏய் பையலுக்கு ட்ரெஸ் நல்லாவே இருக்கு. கையில ஒரு துந்தனா தான் பாக்கி. பாத்தியா என் கைவரிசைய பைய காவி ட்ரெஸ்ல வந்திருக்கிறது. சும்மா சொல்லக்கூடாது. நீ அவனை நல்லாவே முட்டாளாக்கிருக்க. முட்டாளாக்குறத மட்டும் இல்ல, நான் நினைச்ச அவனை மொட்டை கூட அடிக்க வைப்பேன். நான் உங்களுக்கு சொல்ல போவது பெரிய விஷயம். நான் 1957 அமெரிக்கா சென்ற போது என்ன ஒரே இடத்துல இருக்கீங்க? மாறிடுறேன். நான் 1957 எங்கு சென்றேன்? ஆப்பிரிக்கா. என்னது இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க? இவர் கண்ணு மூடிட்டு இருக்காரு. தியானத்துல இருக்காரு சார். தினமும் மைனர் மாதிரி டிரஸ் பண்ணிட்டு வருவாரு. இன்னைக்கு காவி உடையில இருக்காரு. பக்தனாக மாறிவிட்டேன். ஓஹோ, ஐயப்பன் சீசன் கூட இல்லையே. எந்த கோயிலுக்கு? இந்த அம்மன் கோயிலுக்கு. எந்த அம்மன்? அந்த அம்மன் சார். கன்னியாகுமரி இருக்குல்ல சார், அங்க ராக் இருக்குல்ல, ராக் கீழ அண்டர் வாட்டர்ல போனீங்கன்னா அந்த அம்மனை பாக்கலாம் சார். அப்படியா? ஆக 1959 நான் கன்னியாகுமரி சென்ற போது ஏண்டா காபி டிரஸ் போட்டா தலை சுத்தி கீழே விழுவான்னு சொன்னேடா. எங்கடா விழுந்தா? இப்ப இந்த டிரெஸ் உன்னை பார்த்து தலை சுத்தி போயிருக்கா. சாயங்காலமா தான் கீழே விழ போறா. என்னடா சொல்ற நீ? இன்னைக்கு ஈவினிங் நீ ஆட போற பிரேக் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு நான் அவளை கூப்பிட்டு இருக்கேன். வர்றன்னு சொல்லிட்டா நீ 100 வெட்டுற. ஏன்டா இப்படி நீல விடுற? அவளாவது வர்றதா? இந்த ஐடியா ஐயா சாமி ட்ரை பண்ணி இது வரைக்கும் சோட போனதா வரலாறு இல்லடா. ஏண்டா மாமா, அப்ப கண்டிப்பா வருவாளடா? ஓ சத்தியமா ஏ சத்தியமா அவ வராடா. ஏண்டா, நான் வேற ஒரு பொண்ணோட டான்ஸ் ஆட போறேன். அதை பார்த்தா கோச்சுக்க மாட்டா? அதை பார்த்தா தாண்ட அவளுக்கு பொறாம வரும். பொறாம வந்தாதான் லவ் வரும். கம்முனரு I love you.
வீட்டில் சேனைகள் சீதைவதை நான் நியாயம் என்று இதம் சிந்தும் பாவையில் பார்வையில் காளையர் சீதைவதை நான் மாயம் என்றேன். மண்டியிடம் வைத்தாள் அழகு தத்தை மாயக்கிட புரிந்தாள் ஏதோ வித்தை. பவிலயம் இடையிலே ஆணவம் நடையிலே படைக்கிறாள். விழுகிறேன் வலையிலே தொழுகிறேன் காலிலே படைக்கிறாள். எம்மம்மா எம்மம்மா வயசுங்க என்னம்மா எம்மம்மா எம்மம்மா வயசுங்க என்னம்மா மை வந்து மாட்டிக்கிட்ட மதையில மனசத்த அடவிட்ட போதையில தக்கிட்ட தக்கிட்ட திம்மி தகஜனு தக்க தகஜனு தக்க தகதிமி தக்கிட்ட தக்கிட்ட திம்மி தகஜனு தகதிமிதா என்னும் போலிக்கொண்டு மனம் தன்னை கூடை என்ற புதிய சிற்பி கஞ்சி இவளே என்றேன். மானத்தில் உதிர்ந்திடும் நிம்மல் கேற்று மீண்டும் வாழ இடை நீதிலே கஞ்சம் புகுந்ததென்றேன். முத்துக்களின் முகவாரி தேடி சென்றேன் இதழோரம் கிடந்திட அசந்து நின்றேன். தங்கத்தின் சுரங்கமே தங்கத்தின் அரங்கமே அசைந்துவா அமுதத்தின் விளக்கமே அழகதன் வெளிச்சமே அணைக்கவா. எம்மம்மா எம்மம்மா வயசுங்க என்னம்மா எம்மம்மா எம்மம்மா வயசுங்க என்னம்மா மை வந்து மட்டிக்கிட்ட பாதையில மனசட்டம் அடவிட்ட போதையிலே முன்பன் கூட உந்தன் போக பார்வையிலே ஒழி போவானடி ஒழுகிவே வானடி தகதிமி தக தக தகதிமி தக 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 தகதி நேரம் சரியில்லைன்னு போட்டிருந்தானே அதுவும் உண்மை. அடிய மைதிலி என் கோலத்தை பாத்தியாடி என்ன பிச்சுட்டானுங்களே என்ன சுத்தல்ல விட்டு எங்கடி போன மைதிலி முன்னால லென்ஸ் பின்னால கேமரா வர்றது தலையை கீழே போடுங்கடா. கார்லயா பஸ்லயா ரிக்ஷால? நைனா இந்த பக்கத்து வீட பத்தி நீ என்ன நினைக்கிற? பக்கத்து வீடுன்னு நினைக்கிறேன். அது எங்களுக்கு தெரியாத என் பட ஷூட்டிங்க இந்த பில்டிங்ல வச்சுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா வீடு ரொம்ப சின்னதா இருக்குது. ஏன்னா என் கதை ரொம்ப பெருசு இதுக்குள்ள அடக்க முடியாது. ஐயய்ய உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அது வெளியே பாக்குறதுக்கு தான் சின்ன பில்டிங். உள்ள பாம்பே ஸ்டைல்ல அண்டர் கிரவுண்ட்ல பெரிய பங்களா. அண்டர் கிரவுண்டா? அப்படின்னா உள்ள ஏதாவது பதுக்கல் பிசினஸ் நடக்குதா? பதுக்கல் பிசினஸ் இல்ல, பெண்களை வச்சு டாக்ஸி டாக்ஸி டாக்ஸி. கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம மில்வோன ஜீவரத்னம் வரதா போன் பண்ணிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் புத்தம் புது கிளியா வேணுமா? என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தா வர லட்சுமி எல்லாம் லூஸ் பண்ண வேண்டியதா? லூஸ் பண்றதுக்கு நான் ஒன்னும் லூஸ் இல்ல தீபக். இந்த கணக்கா கணக்கு இல்லாம எதுவுமே செய்ய மாட்டான். மைதிலி ஒரு வைரம் மாதிரி, அதை பார்வைக்கு வச்சிருக்கேன். வர அவன் பார்த்து பார்த்து ஏங்கிக்கிட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா மவுஸ் கூடிக்கிட்டே இருக்கும், விலை ஏறிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அதிக ஆதாயத்தை சம்பாதிச்சே தீருவேன். என்னைக்கோ கிடைக்கிற பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்கிற கிழக்காயே எவ்வளவோ மேல்னு ஒரு பழமொழியே இருக்கு. அதையும் நீங்க மறந்துட கூடாது. மடம் போட்டு இழுத்தா கூட வழிக்கு வரமாட்டேன், வழுக்கி விடமாட்டேன்னு அடம் பிடிக்கிறவளாச்சே அவ. அதனால விட்டு பிடிக்கிறதா நல்லது. மயிலே மயிலேன்னா அது இறக போடாது. அதுக்காக இறகையே உதிர்த்தலாங்கிறியா? உதிர்த்துட்டா அழகே போயிடும். அழகு போயிட்டா எதுக்குமே பிரயோஜனம் இல்ல. அதனால எதை எதை எப்ப எப்போ எப்படி செய்யணும்னு இந்த கணக்கா கேல்குலேட் பண்ணாமலயா இருப்பா? அவளை பிரெயின் வாஷ் பண்ற விதத்துல பிரெயின் வாஷ் பண்ணி பக்குவமா
படிப்படியா என் வழிக்கு கொண்டு வர விட்ட எனக்கு நல்லாவே தெரியும். சிலையாடுதான் சிற்பமானதானே தெரியல பாத்தியா மைதிலி? ஏன் ஆட்டத்தை நிறுத்திவிட்டாய்? உன் ஆட்டத்துக்கான ஓரோடி வந்த என் உள்ளத்தை வாடவிடலாமா? ஆடு மைதிலி ஆடு. ஆடின ஆட்டத்துல மைதிலிக்கு மூஞ்செல்லாம் வெறுத்திருக்கடா. பொண்ணுங்களுக்கு வெறுத்த மட்டும் என் நெஞ்சு பொறுக்கவே பொறுக்காது. நான் வேணா தொடச்சு விட்டுமா? என்ன நீ அடிச்சு சொல்லடி. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. இன்னைக்கு ரெண்டு தலை ஒண்ணு பார்க்க அந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்டி. இன்னைக்கு நேற்றுக்காக இங்க இந்த வீட்டுக்கு வரீங்க, உங்களுக்கு தான் தெரியுமே அந்த பொண்ணு அப்படி இல்லன்னு. நீனா ஏன் தகராறு பண்றீங்க தம்பி? அடி போடி கிழவி. சிவப்பு விளக்கு வீட்டுல இருந்துகிட்டு சின்னங்கனா எப்படி முத்திர குத்திர வீட்டுல இருந்துகிட்டு பத்திரமா தான் இருக்க அடம் பிடிச்சா நடக்குமா? இவகிட்ட என்னடி பேச்சு? எரிய வேண்டிய இடத்துல எரியரண்டி நோட்டு, வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறண்டி இவளுக்கு வேட்டு. நல்ல விஷயம், பெரிய விஷயம். கனகா வர வர இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கிறது இல்ல. என்ன பெரிய தம்பி வரும்போது சுடா வராரு? பின்ன என்னையா சும்மா கண்ணத்துல தான் கை வச்சேன். அதுக்கு அந்த மைதிலி குட்டி என் கண்ணத்துல அரைஞ்சு என்ன அவமானப்படுத்திட்டான். கனகா இந்த வீட்டுக்கு வந்தா எதையுமே சொந்தம் கொண்டாடலான்ற உரிமையில தான் நான் வரேன். ஆனா அந்த மைதிலி குட்டி அடிக்கடி என்ன அவமானப்படுத்திடுறான். இது உன் தொழிலுக்கே நல்லதில்ல. எவ்வளவு கையில இருந்தா இங்க வர கஷ்டம் இருந்துட்டா நீ கை நீட்டுவேன். அவங்க கை நீட்டுறதுனாலதான் நானும் கை நீட்டேன். நான் கை நீட்டு அவங்க கிட்ட காசு வாங்குறதே அவங்க நம்ம கிட்ட கை நீட்டணுங்கிறதுக்காக தான். நீ நீட்டுறதுக்கு இல்ல. இனிமேல் நீ இப்படி நடந்துகிட்ட இங்க இருக்கிறதே கஷ்டம். இங்க இருக்கிறது கஷ்டங்கிறதுனாலதான் எங்கேயாவது போயிடணும்னு நினைக்கிறேன். இங்க விட்ட நீ எங்கடி போக முடியும்? மேல் லோகத்துக்கு தான் போகணும். அங்கேயாவது என்ன அமுச்சு வச்சிட. அதப்படி ஐசா பைசா அம்மானு ஆதாயம் இல்லாம இந்த கனகா ஒண்ணும் செய்ய மாட்டான். அனாதாசிரமத்துல கடந்த உன்னை ஆசைப்பட்டு காசை கொடுத்து எடுத்து வளர்த்து ஆளாக்கினது உன்னை மேல் லோகத்துக்கு பார்சல் பண்றதுக்கு இல்லடி, பைசா பண்றதுக்கு தான். என் உயிரே போனாலும் அது நடக்காது. இப்படி நீ நடக்காதுங்கிறது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஏன்னா நீ எக்கு தப்பா பேசுறதுக்கு உன் உடம்புல எலும்பே இருக்காது. சோமட்டி எடுத்து தோலை உரிச்சிருவேன் நாய. உன் உடம்புல இந்நேரம் வாசிச்சுட்டேன்டி மிருதங்கம். இப்ப கூட தெரியலடி என் ஆதங்கம். உன்கிட்ட அடி வாங்குறது எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல. இன்னும் ஏதாவது பாக்கி இருந்தா ஆசை தீர அடிச்சு தீத்துரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ எவ்வளவுதான் அடிச்சாலும் சரி நான் என்ன மட்டும் இழக்கிறதா இல்ல. இந்த ஜடம் இப்பவும் பிடிக்கிற ஆடம். இவ உடம்புல விட்டு வைக்க கூடாது ஒரு இடம். நீ கண்ணை மூடிட்டு வாசிச்சுட்டு தடம். புளிய மரத்துல காயா காட்டிட்டு நான் புளிக்க மாட்டேன் இனிப்பேன்னு சொன்னா அந்த குட்டிய விட்டுடு. அதுக்கு மேல அடிச்சா உயிர் தேராது. முதல் நமக்கு தலா இவளுக்கு இருக்க சிமுருக்கு இவளை உயிரோட கொளுத்தணும். நீ அடி வந்தத பாத்துட்டு இருந்த என் வயிறே பத்தி எறியுதே. நீ எப்படிதான் இந்த அடியெல்லாம் தாங்கிக்கிறியோ? மானமா பிறந்துட்டா இடிய தாங்கித்தான் ஆகணும். மானமா வாழணும்னா நான் அடிய வாங்கித்தான் தீரணும். இது என் தலையெழுத்து ஆயா. எத்தனை நாளைக்கு தான் இந்த பாழா போன பாவங்க கிட்ட அடி வாங்க போறியோ? இப்படி பத்து போட்டுக்க போறியோ? பத்து நீயா நான் வாழணும்னா பத்து நீ போட்டுதான் ஆகணும் ஐயா. இந்த வீட்டுல என் மேல அன்பு காட்டுறதுக்கு நீ ஒருத்தியாவது இருக்கியே, அது போதுவாயா? அழகம்மா. ஓகே, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? இந்த ஊரை விட்டே ஓடுறதுன்னா வர்ற அமாவாசை அர்த்தராத்திரில ஒண்ணு பூஜை போடணும், இல்ல இந்த மரத்துல தூக்கு போடணும். ரெடியா இருக்கு? தூக்கு போடுங்க. இந்த வார்த்தையை நீங்க எப்ப சொல்லுவீங்கன்னு நான் வாங்கி வச்சிருக்கேன். எடுத்து போயிடா. அவசரம் பிடிச்ச மாதிரி அவசரம். பாத்திய கோஷ்டிலாம் ரெடியா? என்ன ப்ரொடியூசரே டேங்கிறான். டெய்லி ரெடின்னு சொல்றான். அத சொல்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஓஹோ, ஆக கம்போசிங்க ஆளுங்கள்லாம் ரெடி. ஆனா இந்த மியூசிக் டைரக்டர் ஜாக்கிய காணுமேப்பா. அவ என்ன நம்மள மாதிரி வேலை வெட்டி இல்லாதவனா? அதோ ஜாக்கி சின்ன பசங்க அவர்களை கை தட்டுங்க. என்ன தாயத்தா விக்கிறோம்? நான் அப்பவே சொன்னேன் மோர் மார்க்கெட்ல உள்ளவன்லாம் கூட்டிட்டு வராதேன்னு. சொன்னா கேட்டியா? அறிவு கட்ட முண்டோம். நம்ம மியூசிக் டைரக்டருக்கு உற்சாகமா ஒரு வரவேற்பு கொடுக்கறோம்டா. ஜாக்கி கதைக்கு வா. இன்னைக்கு புதுசா ஒரு காட்சியை உனக்கு நான் விளக்க போறேன். கதாநாயகி
தனியா உட்கார்ந்துகிட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. அவ கண்ணுல கண்ணீர் அப்படியே லீக் ஆகிட்டு இருக்கு. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல, கண்ணுல தண்ணி வரும்னு. இப்படி எதிர்பாராம பல விஷயங்களை நான் வச்சிருக்கிறேன்டா. அவ ஏன் வேதனைப்படுறா? ஏன் வெள்ளித்தரையில ஒரு பெரிய கேள்விக்குறிய போடுறேன். அவளுக்கு ஆதரவு யாரும் இல்ல, அவ மனசை புரிஞ்சுக்கிட்டவன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது, அவளுக்கு ஒருத்தனும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவ ஓம அழுதுகிட்டு இருக்கா. கேமராவை அப்படியே ரெண்டு பேரும் க்ளோஸ். இது மிச்சத்தை பார்த்தான்னா ஆடியன்ஸே க்ளோஸ். அங்க குற்றாலை நீர்வீழ்ச்சியில தண்ணீர் கொடகொடகொடகொடன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. அங்க குற்றாலத்துல தண்ணீர், இங்க குத்தமில்லாத கண்ணுல கண்ணீர். அடாடாடாடா, இதுவரைக்கும் எந்த பயிரும் குத்தாலத்துல தண்ணி வர்றதா சொன்னதே இல்ல. உங்கள்கிட்ட சொல்லிடாதீங்க. இப்படி சோகமான ஒரு கட்டத்துல அப்படியே இருதயத்தை புழியிற மாதிரி ஒரு பாட்டை பேக்ரவுண்ட்ல துபகட்டின்னு த்ரோ பண்ற. கண்ணா, இதுக்கு நீ பாட்டை எழுதுற, மெட்டு போட்டு நீயே பாடுற. தண்ணீரிலே நீ நடுதால் கண்ணீரை தான் யார் அறிவார். தனிமையிலே நீ அழுதால் உன் மனதை யார் அறிவார். தண்ணீரிலே நீ நடுதால் கண்ணீரை தான் யார் அறிவார். தனிமையிலே நீ அழுதால் உன் மனதை யார் அறிவார். மொழி மீது விழுந்தபடி முகாரி பாடும் கிளி, மொழி மீது விழுந்தபடி முகாரி பாடும் கிளி. கண் துடைப்பாரில்லை கை கொடுப்பாரில்லை, கண் துடைப்பாரில்லை கை கொடுப்பாரில்லை. உன்னை புரிந்தோரில்லை, உள்ளம் அறிந்தோரில்லை. தண்ணீரிலே நீ அழுதால் கண்ணீரை தான் யார் அறிவார். தனிமையிலே நீ அழுதால் உன் மனதை யார் அறிவார். மனமே 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 சுத்தல்ல விடுற ஏத்தா, உனக்கு நான் சாப்பாடு போடவா? இல்லடி, எனக்கு பசிக்கல, நீ படுத்துக. உனக்கு அவ கையால சாப்பிட்டாதான் இனிக்கும், என் கையால சாப்பிட்டா கசக்கும். இல்ல நீங்க படுத்துக, நான் போய் படுக்கிறேன். போகல, லைட்டா பண்ணிட்டு பாப்பா. சரி. அம்மா அம்மா, நீ இந்த பக்கம் படுத்துக்க, நான் அந்த பக்கம் படுத்துக்கிறேன். ஏண்டி சனி, நான் நடுவர் இடத்துல இப்படி ரொம்ப பண்றேன். இந்த பக்கம் படுத்த எனக்கு தூக்கமே வரலம்மா. ஏன் தூக்கம் வரல? ஐயோ, மாடு மாடு சரியான மாடு. நீ அம்மா மாடு. உங்களை தான் மைதிலி நாளைக்கு சாயங்காலத்தில இருந்து பக்கத்து வீட்டுக்கு போய் பரதநாட்டியம் கத்துக்கு போறா. அவ காலேஜுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, நீங்க அவளை நிழல போல ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே மேடம். அப்படி என்ன அந்த குட்டியை வெளியில விடுறதுக்கு அவசியம் இருக்குதுன்னு கேக்குறியா? எதுக்குமே ஒரு கணக்கு வச்சிருக்கிறாடா இந்த கனகா. ஊர் உலகத்துக்கு தெரியணும்னு நினைக்கிற அந்த கிளியோட பியூட்டி, அதையும் மீறி அது ஓடி போகாம அதோட சிறக ஒடிச்சு வைக்க வேண்டியது என்னோட டியூட்டி. ஏற்கனவே ஒரு முறை தப்பிக்க முயற்சி செஞ்ச கிளி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருங்க. ஏ மைதிலி, காலேஜுக்கு போயிட்டு கரெக்டா வந்துடணும். கார வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டே இருப்பேன். முகாரி பாடும் கிளி. டேய் ஜானு, போன ஜென்மத்துல நம்ம ரொம்ப அதிகமா பாவம் பண்ணிருக்கோம்டா. ஏ மாமு அப்படி சொல்ற? பின் என்னடா, ஒரே லப்பையும் சப்பையுமா இருக்கிற கிளாஸ் வந்து மாட்டிருப்போமா? கிடைக்கிற கிடைக்கிற
ஐயோ வைத்திரி வராம மனசே சரியா இல்ல, ஒரே போர் அடிக்குது. கொத்தலும் கொத்தலுமாக பார்த்து பூத்த உங்கள் கண்களுக்கு இதோ விருந்தளிக்க வருகிறாய் மைதிலி 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 மைதிலி. ஏமா பாப்பாவை பார்த்தா பாவமா இருக்கே, பேச்சு துணை கூட ஆளுல போன்றிருக்கு, தனந்த நீயா உட்காந்துருக்க. இவ கூட எவனா உட்காருவா, உட்காந்தா எங்க தங்களையும் தப்பா நினைச்சுவாங்களோ நான் பயப்படுறா. பாவண்டா அதான் மாதிரி இருக்கா, விட்டுருவோம். கண்ணீர் வெள்ளம் ஒதுக்கப்பட்ட இடத்திலே ஓரம் கட்டப்பட்ட நிலையிலே தன்னந்தனியாக வசித்து வருபவர் தான் இந்த மைதில். இவர் வாழ்வில் ஒரு நாள் மனப்புயல் வீசியது, அன்னார் மிகவும் பாதிப்புக்கு உள்ளானார். அன்னாரின் இதய சாந்திக்காக எங்கள் கண்ணீர் பூக்களை நாங்கள் இவருக்கு காணிக்கை ஆக்குகிறோம். ஆக்கா பச்சைப்படவை நடுக்கீங்க, கண்ணில் பாணி செந்தீங்க. தரித்த கதித்தா கிருதுக திருகிருத்தோம், தரித்த கதித்தா கிருதுக திருகிருத்தோம், தரித்த கதித்தா கிருதுக திருகிருத்தோம். தஜ்ஜம் திதுதைதா திதுதைதா திதுதைதா. வணக்கம். வணக்கம். மாமா உக்கரு, நீ தானே நேற்று பக்கத்து வீட்டுல இருந்து போன் பண்ண? ஆமா. உன் பேர் என்னமா? மைதிலி. இதுக்கு முன்னால யார்கிட்ட கத்துக்கிட்ட? பூபால் மாஸ்டர் கிட்ட. அரங்கேற்றம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எத்தனை ஐட்டம்ஸ் தெரியும்? 15 ஐட்டம் தெரியும். படிச்சிட்டு இருக்கியா? ஆமா. எந்த காலேஜ்ல? ஷாம்லா தேவி ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபர்ஸ்ட் பிஏ லிட். என்னடி உன் கிளாஸ் மட்டும் தான் போல இருக்கு, தெரியும் இல்ல? தெரியும், பாத்திருக்கேன். பார்த்த மாதிரி தெரியல. ரஞ்சினி என் சிஸ்டர் தான், பாத்திருப்பியே? பாத்திருக்கேன், ஆனா அவ்வளவா பழகினதில்ல. புதன்கிழமை நல்ல நாளா இருக்குமா, அன்னில இருந்து கிளாஸ் வச்சுக்கலாம். சரிங்க வரேன். சரிமா. இவன் என்ன வரிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கான்? வழக்கம் போல பாராட்டு கடிதம் தான். கண்ணா நான் தான் எதிரிலேயே இருக்கிறேனே, எதுக்கு பாராட்டுதலை கடிதம் மூலமா தெரிவிக்கிறேன், நேரா சொல்லிடு. அவர் முட்டாள எல்லாம் பாராட்டுறது இல்ல. மடக்கி பேசியா கைய, யாரா இருக்கும்? ஓஹோ, அந்த முள்ளில் போட்ட புடவையோட ஆசிரியரா? உனக்கு எப்பவுமே புடவைதான், முள்ளில் ஆடும் பறவை. ஆமாயா, என் தங்கச்சிங்க கூட அதை படிச்சுட்டு ஆகா ஓகோன்னு சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. அப்படி என்ன அது ஒரு பொல்லாத கதை, அவுத்து விட. சீரியஸா தான் கேக்குறீங்களா? சீரியஸா தான்டா கேக்குறேன், சொல்லு. முள்ளில் ஆடும் பறவை, இந்த தலைப்பே ஒரு கதை சொல்லும் முதலாளி. இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்தேன் முள்ளில மாட்டிக்கிட்டு ஒரு பறவை சித்திரவதை அனுபவிக்கிற மாதிரி, கற்போட வாழணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு விபச்சாரத்தையே தொழிலா வச்சிருக்கிற ஒரு குடும்பத்துல மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் போராடுற, அந்த போராட்டத்தை அனனுவா ரசிச்சு கதையா எழுதுற. அப்படி ஒண்ணும் புதுமையான கதையா தெரியலையே. நாலு வரியில சுருக்கமா படிச்சா இப்படிதான் இருக்கும். நீங்களே படிச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்க, அசந்துருவீங்க. ஒண்ணும் இல்ல, இந்த வாரம் வந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். அந்த வீட்டை விட்டு அந்த பொண்ணு தப்பிச்சு போகணும் தப்பிச்சு போகணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. கதைய படிக்கிற அத்தனை பேருமே இவ என்னைக்குடா தப்பிச்சு போவான்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு குரூரமான மாமா பைய அவளுக்கு பலமான காவல் போட்டு வச்சிருக்கான். அதையும் மீறி அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அந்த வீட்டை விட்டு அவ தப்பிச்சு போறா, நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுறா. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயின்ல ஏற போற அந்த நேரம் பார்த்து அந்த மாமா அங்க வரான். வந்து அவ தலைமுடிய பிடிச்சி தர தரன்னு இழுத்து நாலு அரை கொடுத்து கார் உள்ள தள்ளுறான். தொடருன்னு கதையை முடிச்சா எப்படி இருக்கு? நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு போய் கதை சொன்னால என் புத்திய சரியான மாங்காயா? நீ என்ன இவன் இப்படி திட்டிட்டு போறான், அப்படி அந்த கதையில என்ன பெருசா இருக்குது எனக்கு புரியலையே. உங்கள மாதிரி முடியுமா முதலாளி? டைட்டலையே இடைவேளை வரைக்கும் போடணும்னு சொன்னீங்களே. வணக்க வரைக்கும் இழுக்கலாம்னு பார்த்தாரு, நான் தான் கடையில பூந்து நிறுத்திட்டேன். இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னக்கா இந்த வாரம் படிச்சீங்களா? அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வாரம் இப்படி முடிச்சிட்டாலே, போன வாரம் படிச்சுட்டு இந்த வாரம் படிக்கிற வரைக்கும் அவ எப்படியாவது தப்பிச்சிருவான் நினைச்சேன். கடைசியில போய் இப்படி மாட்டிக்கிட்டானே. சிறகை விரித்து அவள் பறக்க நினைத்த போது அங்கு பறந்து வந்த காரில் பருந்து அல்லவா வந்தது. வில்லம் வந்துட்டாங்கிற வேதனைய கூட எவ்வளவு நயமா சொல்லிருக்கா பத்தியா. என்னதான் நான் சிறகு விரிச்சு சுதந்திரமா ஆகாயத்துல அங்குமிங்கும் பறக்க நினைச்சாலும், என் போராத காலம்னு ஒண்ணு இருக்கே, அது என் புடவை தலப்பு மாதிரில என்னையே சுத்திக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில எவ்வளவு விரக்தி அடைஞ்சிருந்தா இந்த பொண்ணு இந்த அளவுக்கு எழுதியிருப்பா. இத படிக்கும் போது எனக்கு கண் கலங்கிருச்சு. வார வாரம் இந்த கதையை படிக்கும் போதெல்லாம் என் மனசு பாரம் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு எந்த வேலையுமே ஓட மாட்டேங்குது. பொல கொதிக்குதுன்னு அரிசியை களைஞ்சு போடலாம்னா கூட முடியல. ஏன்னா அந்த ஞாபகம் என் மனசை விட்டு களைஞ்சு போக மாட்டேங்குது. எனக்கு என்னமோ வெறும் கற்பனை கதையா இதை நினைக்க தோணல. அந்த பொண்ணு படுற வேதனைய நானே அனுபவிக்கிற மாதிரி தோணுது.
ஒருவேளை வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவங்கிறதுனால என்ன இந்த கதை பாதிக்குதா, இல்ல படிக்கிற எல்லாருக்குமே அப்படித்தானா? எனக்கு புரியல. அப்படி பார்த்தா வாழ்க்கையில எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லையே. ஆனா நானே கதையை படிச்சா தலையில கை வச்சுட்டு உட்காந்துறேனே. தங்கச்சி சொல்றதான் கரெக்ட். கதைய படிக்கக்குள்ள நான் கூட நர்வஸ் ஆயிடுறேன். ஒண்ணும் இல்ல, கதையில வரதில்ல ரயில்வே ஸ்டேஷன் அந்த பொண்ண நாலு அரை கொடுத்து தர தரன்னு இழுத்து கார்ல ஏத்துறாங்கறத படிச்ச உடனேயே பத்திரிகையோட பக்கத்தையே நான் கிழிச்சிட்டேன். ஒருவேளை அந்த இடத்துல பக்கத்துல நான் இருந்திருந்தா அவனையே டாரடாரா கிழிச்சிருப்பேன். அந்த அளவுக்கு நான் உணர்ச்சி வசப்படுறேன். ஒரு பொண்ணுங்கிற முறையில நீங்க ஒரு விதத்துல ஃபீல் பண்றீங்கன்னா, ஒரு ஆம்பளைங்கிற முறையில நான் ஒரு விதத்துல ஃபீல் பண்றேன். எனக்கு என்னமோ அந்த கதை எழுதுற பொண்ணை பாக்கணும் போல தோணுது. ஆனா பத்திரிகையில அந்த பொண்ணோட போட்டோ போட சொன்னா கூட போட மாட்டேங்கிறாங்களே. ஒருவேளை தன்னோட போட்டோவை பத்திரிகையில போட்டா தனக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துரும் தெரிஞ்சுக்கிட்டு போட்டோ போட வேணாம் சொல்லிடுச்சு என்னவோ. வழக்கம் போல இந்த வாரமும் வாசகர் கிடையிருக்கேன், படிக்கிறேன். கேக்குறீங்களாக்கா? தொடர் கதையா இல்லை துயர கதையா? காயப்பட்ட இதயத்தை கண்முன்னே நிறுத்தும் கண்ணாடி, அது மறைந்திருப்பது ஏன் பின்னாடி? எழுத்து மலையால் எங்கள் இதயத்தை ஈரப்படுத்தும் மேகமே, உன் கதையை படித்தபின் எங்கள் நெஞ்சத்தில் சோகமே. கதை வடிக்கும் காரிகையே, உனக்கு கண்ணீர் தான் தூரிகையே. உள்ள சுமைகளை இறக்கி வைத்து விடுகிறாய் வாரா வாரம். படிக்கும் நாங்கள் அல்லவா ஏற்றிக் கொள்ளுகிறோம் மனதில் பாரம். வந்துவிடும் வார்த்தைகள் என்ன, தோட்டா குண்டுகளா இல்லை தோட்டத்து வண்டுகளா? வாசகர்களின் மனதை துளைத்துக் கொண்டே இருக்கிறது. படிக்க வேண்டிய எங்களை துடிக்க வைக்கும் தோகையே, கண்ணீர் வடிக்க வைக்கும் பாவையே, முத்தமிழின் கவிதையாய் வந்த முள்ளிலாடும் பறவையே, உன் முகத்தை காண ஆவலாய் இருக்கிறோம். பத்திரிகை ஆசிரியரே, அந்த பால்நிலாவின் படத்தை பிரசூரிக்க மாட்டீர்களா என்று தவம் இருக்கிறோம். வர வர நீ ரொம்ப நல்லா எழுதுறடா. எங்கடா கத்துக்கிட்ட இவ்வளவு நல்லா எழுதுறதுக்கு? அதுவாக்கா, நான் இருக்கிற இடம் அப்படி. என் அருமை மாணவிகளே, என் மாணவர்களே, மாணவி மாணவர்களே, நான் சொல்லப்போவதை நன்றாக கவனியுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் என்னை தாராளமாக கேட்கலாம். எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்ன கேள்? நீங்க ஏன் அடிக்கடி தூக்கி தூக்கி நடக்கிறீங்க கால? எனக்கு வியாதி இல்லை, என்னுடைய ஞானமே தனி. எந்த பொருளையும் அதிகமாக தேயவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய ஒரே கொள்கை. உதாரணமாக இது என்னுடைய வாட்சி, இதை அதிகமாக உபயோகிப்பதில்லை. இது என்னுடைய கை, இதையும் நான் அதிகமாக உபயோகிப்பதில்லை. இது என்னுடைய கூலிங் கிளாஸ், இதையும் நான் அதிகமாக உபயோகிப்பதில்லை. காரணம், கஸ்டமர மனங்குடியில வச்சுக்கணும், அதுதான் என் பாலிசி. உங்களுக்கு புத்தம் புது கிளியாதான் பிடிக்குங்கிறதுக்காக அடாடாடா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? கொஞ்சம் மரம்பு பிடிக்கும், நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உள்ளிருக்குதுங்கிறதுக்காக பலாப்பழத்தை வேண்டாம்னு சொல்லிட முடியுமா? மொரண்டு பிடிக்கிறாங்கிறதுக்காக அவளை விட்டுட்டு தான் போயிட முடியுமா? ஆரம்பத்துல எல்லா கழுதியும் இப்படிதான் எட்டி உதைக்கும், அப்புறம் கட்டு இல்ல கட்டி அடிக்கும். நீ வாமா கண்ணு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வாமா கண்ணு. தைரியம் இருக்கிறதுனாலதான் நான் ஓன் கோட்டைக்குள்ளே வந்திருக்கேன் சோமாரி. அதான்டா என் பாணி, மட சாம்பிராணி. நீ குடி வந்திருக்கிற புது பில்டிங் பக்கத்துல தான்டா என் மெக்கானிக் ஷாப். நீ இந்த பொண்ணை தூக்கிட்டு வரத பாத்துட்டு ஃபாலோ பண்ணி வந்தா காப்பாத்த. இப்ப முடிவு என்ன சொல்ற? மரியாதையா அந்த பொண்ணை விடுறியா இல்ல உயிர விடுறியா? அவளை காப்பாத்துறதுக்கு நீயாடா அவளுக்காக வக்கால பயந்து வரிய? அவ என்ன கூட பிறந்த தங்கச்சியா? பொண்ண மாதிரி இதயமே இல்லாதவனுக்கு யாருமே தங்கச்சியா தெரிய மாட்டாங்க. எனக்கு கட்டிக்க போறவளை தவிர மத்த எல்லா பொண்ணுங்களுமே தங்கச்சி தான்டா. இவ யாருங்க பெண் குலத்தின் பிரதிநிதி? என்னடா என்கிட்ட வாயால பேசிக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப உஷ்டப்படாதீங்க அண்ணாச்சி. நீ ஏதாவது டெலிபோன் பூத்துருக்க? இருந்தா ஒரு டாக்டருக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க, அப்படியே ஒரு ஆம்புலன்ஸ் கூட சொல்லி வச்சுட்டா வசதியா இருக்கும். கை ரொம்ப அரிக்குதுடா மச்சான், பாத்து கொடுத்தாதான் சரியா வரும்னு நினைக்கிறேன். கொடுத்துருவோமா? Come on.
அண்ணன் தேடி வந்த இடத்துல இந்த பாவியம் கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டேன். எங்க அண்ணனா வந்து காப்பாத்தினீங்க. இந்த உதவியை காலம் பூரா மறக்க மாட்டேன். நன்றி எல்லாம் இருக்குமா. என் கடமைதான் செஞ்ச. உன் அட்ரஸ் கூட உங்க வீட்டுல போய் சேர்த்துறேன். மேடம், பக்கத்துல மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கான் ஒரு தாடிக்காரப்ப. சிவபூஜை கரடி புண்ணாமரி பூந்து நேத்து நம்ம காரியத்தையே கெடுத்து பூசா கொண்டு அந்த குட்டியை காப்பாத்திட்டான். ஆமாங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லாவே ஃபைட் பண்ணலாம். நம்ம தண்ட சத்து பசங்களை விட்டுக்கிட்டு சாத்தோ சாத்தும் தாத்தி விட்டான். ஆமா, உள்ள கலந்துட்டு உருமுங்க. மேடம், அவனை படிக்கு படி வாங்கியே தீரணும். அவனை உள்ள தள்ளியே ஆகணும். நம்ம சமூக சேவைக்கு எதிராக இருக்கிற அந்த மாதிரி சமூக விரோதிகளை விட்டு வைக்கவே கூடாது. உள்ள தள்ளிடுவோம். உள்ள தள்ளுறதே உங்க வேலையாயிருச்சு. என்ன பண்ணிருக்க தெரியுமா உன் பதில எதிர்பார்த்துக்கிட்டு உனக்கு எதிரே இருக்கிற கார்னர் சீட்ல காத்துக்கிட்டே இருப்பேன். கதை கச்சிதமா முடிச்சிருக்கேன். இந்த லெட்டர் கிச்சன் புக்ல வச்சுட்டு பச்சினி பக்கத்துல வந்துரு. வந்துருச்சுரா வாழ் வந்துருச்சு. பாரு கதைய நெருங்கி நெருங்கி வந்துகிட்டே இருக்க. நினைச்சது நடக்க போகுது. அங்க பாரு. என்னடி அந்த கம்ப்ளீட் வொர்க்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் புக் காணோ? என்னடா இது? பிள்ளை படிக்க குறங்காவது. என்னடா அந்த அம்மா அதே எடுத்து உட்காருது? பிள்ளை லெட்டர் படிச்சு பார்த்துட்டு கோடி இருக்கிற உன்னை பார்த்தா இப்ப நேரத்தை தெரியலடா. என்ன பண்றது? என்னது லைப்ரரி இன்னைக்கு ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு. உட்கார்றதுக்கு இடமே இல்ல. உங்களுக்கு எல்லாம் வேணுமா சார்? உட்காருங்க சார். இதுல உட்காராதீங்க சார். ஏன் சார்? தெரியல சார். ஓஹோ, என்ன குருபக்தி. என்ன முறைக்கிற? என்ன வேணும்? இந்த வயசுல உனக்கு ஒரு பயலுக்கு கூட இந்த மாதிரி டைட்டில் தோணி இருக்காது. ரொம்ப வேண்டி இருக்கும் போல் இருக்க. இப்ப நீ என்ன பண்ற? ஹீரோயின் நினைச்சு ஹீரோ உருகி உருகி அம்சா அம்சான்னு பாடுற. இப்ப நீ அந்த பாட்டை எழுதுற, இவனை போடுற, நீயே பாடுற. எப்படி முதலாளி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கண்ட பொண்ணுங்களோட பேரை வச்சு என்னால பாட்டு எழுத முடியாது. என் மனசுக்கு பிடிச்ச மைதிலி வச்சு வேணா எழுதுறேன். அம்சான அம்சமா ஒரு பேரை சொன்ன. சாங் போட முடியாதுன்னு சண்டித்தனம் பிடிக்கிற. சரி, அதனால என்ன மைடியர் மைதிலி எங்கும் மைதிலி, எதிலும் மைதிலி, எல்லாம் மைதிலி, என் உயிர் மைதிலி, அம்மம்மா மைதிலி, அன்பானே மைதிலி. எங்கும் மைதிலி, எதிலும் மைதிலி, எல்லாம் மைதிலி, என் உயிர் மைதிலி, அம்மம்மா மைதிலி, அன்பானே மைதிலி. பார்க்க துடிப்பேன் மைதிலி,
பேச துடிப்பேன் மைதிலி, பார்க்க துடிப்பேன் மைதிலி, பேச துடிப்பேன் மைதிலி, நினைத்து பார்ப்பேன் மைதிலி, நெஞ்சில் சுமப்பேன் மைதிலி, நினைத்து பார்ப்பேன் மைதிலி, நெஞ்சில் சுமப்பேன் மைதிலி, மைதிலி மைதிலி மைதிலி, மைதிலி மைதிலி மைதிலி, எங்கும் மைதிலி, எதிலும் மைதிலி, எல்லாம் மைதிலி, என்னுயிர் மைதிலி, அம்மம்மா மைதிலி, அன்பானே மைதிலி, மைதிலி மைதிலி, மைதிலி மைதிலி, மைதிலி மைதிலி, எங்கும் மைதிலி, எதிலும் மைதிலி, எல்லாம் மைதிலி, என்னுயிர் மைதிலி, அம்மம்மா மைதிலி, அன்பானே மைதிலி. பாத்தீங்களா சார், வரிக்கு வரி மைதிலி மைதிலி பாடிருக்கான், வர்ணிச்சு வர்ணிச்சு பாடியிருக்கான் எங்க விட்டு பொண்ணு. அப்படி பாடலாமா சார்? ஒரு பொண்ணோட கற்பு என்ன அவ்வளவு லேசா? சார் நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ அவனை உள்ள தள்ளியாகணும். ஒருத்தன் கார் விஷயமா இல்ல பட விஷயமா? இல்ல மைதிலிங்கிற பாட்டு விஷயமா. பாட்டு விஷயமா? நான் அப்பவே சொன்னேன்ல, இன்னும் ரெக்கார்டே ஆகல, அதுக்குள்ள ஹிட் ஆயிடுச்சியா? இல்ல இந்த பாட்டை எழுதுனது யாரு, பாடினது யாரு? அது நான் தான் எழுதினேன். நானே பாடலான்னு பார்த்தாரு, ரெக்கார்டு கிழிஞ்சு போகணும்னு ஜாக்கிய விட்டு பாட சொல்லிட்டாரு. இவன் பண்ணிட்டமாச்சு, நம்ம படத்துல இருந்தா காமெடி பண்ண போறான். நான் வெளிவராத படத்துல எல்லாம் நடிக்கிறது இல்ல. இந்த பாட்டை பாடினவன நான் பாக்கணுமே. தாராளமா, ஜாக்கி நம்ம புள்ளடா, கூட்டம்ச்சா வந்துட்டு போறான். அதோ அவனே வந்துட்டானே. உனக்கு ஆயுசு 100. ஏன் வாராளி இப்படி இருக்கீங்க? அக்கா வீரவுல இருந்து 500 அடிச்சிட்டீங்களா? அதை விட இப்ப என் மூலமா நீ பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக போற. பைனான்சியலே வந்தாச்சு, அத்தனையும் பணம். மைதிலிங்கிற பாட்டு பாடினது இவன் தானே? சாட்சாத் இவனே தான். மிஸ்டர் நட ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? இவனை ரேடியோ ஸ்டேஷன்ல பாட அலோவ் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரைட்டா சினிமா தான். ஷட் அப். கான்ஸ்டபிள் காமியர். நான் யார் தெரியுமாயா? சொன்னாதான சார் தெரியும். போலீஸ் இன்ஸ்பெக்டர். பக்கத்து வீட்டு பொண்ண மைதிரி மைதிரி பாட்டு பாடி கலாட்டா பண்ணிருக்கிறேன். கூட இருக்கிற ஆளுங்களை வச்சுட்டு கூத்தடிச்சிருக்கேன். இவனை எடுத்துட்டு போங்க ஸ்டேஷனுக்கு. தீர விசாரிக்காம அரெஸ்ட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சார். எல்லா ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். போயா இவங்கள. காக்கா உட்கார பணம் பழ வேண்ட கதையாயிடுச்சு. அவனுடைய அத்தை பொண்ணு பேரும் மைத்திரி தான். அவ அவளையே நினைச்சு எத்தனை வருஷமா பாடிக்கிட்டு இருக்கான். இது புரியாம அவன் உன்ன பத்தி தான் பாடினான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இப்படி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அநியாயமா மாட்டி விட்டியம்மா. அவ அப்படி எல்லாம் நடக்கிற பையனே இல்ல. அப்படியே ஏதாச்சும் இருந்திருந்தா கூட நான் ஒருத்தி இருக்க இல்லம்மா, எங்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? பழி ஒரு இடத்துல பாவம் ஒரு இடத்துலன்னு சொல்லுவாங்க, அது என் விஷயத்துல உண்மையாயிடுச்சு. நீங்க சொல்ற இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயமே எனக்கு தெரியாது. நேத்தவர் பாடும் போது என்னடா என் பேரை வச்சு பாடுறாருன்னு எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்தது. ஆனா அவரை மாட்டி விடணும்னு நான் நினைக்கவே இல்ல. முந்தானால் என் வீட்ல உள்ள மாமாவுக்கும் இவருக்கும் ஏதோ சண்டை நடந்தது. அத மனசுல வச்சுக்கிட்டு இவரை பழி வாங்கணும்னு என் மாமா கருவிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு என்ன கருவியா பயன்படுத்திக்கிட்டாரு போல இருக்கு. இப்போவாவது இந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நீங்களாவது புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீனை மாட்டி விடுற தூண்டிலா நீ இருந்திருப்பியோன்னு நினைச்சேன். ஆனா மீனை பிடிக்கிறதுக்காக தூண்டில் பயன்படுத்திக்கிட்ட அப்பாவி புழுவாத்தான் நீ இருந்திருக்கு. இது தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேன். நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதம்மா. ரொம்ப கொதிக்க விட்டுட்டேன் நினைக்கிறேன். இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன். நீ வேணா அங்க போய் உட்காந்துக்கம்மா. பாத்தியாப்பா, செஞ்சுட்டு செல மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்து இருக்குது. இதுக்கு என்ன தெனாவட்டம் இருக்கணும்? ஒரு அயோக்கியர பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா அது நியாயம். அனாவசியமா ஒரு அப்பாவிய மாற்ற விடுறது அநியாயம் மட்டும் இல்ல, அயோக்கியத்தனம். ஏதோ ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இப்படி செஞ்சிருந்தா அதுல அர்த்தம் இருக்கு. உன் யோக்கியதை எங்களுக்கு தெரியாது. இது உனக்கு வேடிக்கையா இருக்கலாம், இல்ல விளையாட்டா இருக்கலாம். அடுத்தவனோட வேதனையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வேணும்னா இவன் சட்டையை கலட்ட சொல்றேன்,
பட்ட காயத்தை பாரு, படு சந்தோஷமா இருக்கும். பூமை ஊற கெடுக்கும்னு சொல்லுவாங்களே, அது ஒன்ன வச்சு தானே. உன்ன மாதிரி பொண்ணுங்க முகத்துல முழிக்கிறதே பாவம். இல்லம்மா, ஏம்மா, நான் உன்னை பார்த்து தெரியாம தான் கேக்குறேன். உன்ன எனக்கு முன்ன பின்ன தெரியுமா? நீ கருப்பா செவப்பான்னு நான் பார்த்துதான் இருக்கேன். உனக்கு இதயம் ஒன்னு இருந்தா இதுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லியே தீரணும். பரதம் ஆடும் பொழுது என்னையே அறியாமல் என் பாதம் பட்டு இறந்துவிடும் எறும்புக்காக இறங்கற்பா படிப்பவள் நான். நான் எங்கோ சிந்தக்கூடிய இந்த கண்ணீர் அந்த காயத்தை நினைக்காமல் இருக்கலாம். ஆண்டவனே, மேகத்து நீரை பயிர்கள் எடுத்து சேர்த்து விடுவதைப் போல இந்த கனத்த இதயத்தின் கண்ணீரை அந்த காளையின் காயத்திடம் சேர்த்து விடு. ஷீஸ் கிரேட். டே, இருந்தாலும் நீ அந்த பொண்ண அன்னைக்கு அநியாயமா திட்டா. ஐயோ, தெரியாம போச்ச. இந்த மைதிரிதான் அந்த கதை எழுதுற மைனான்னு தெரிஞ்சிருந்தா திட்டி இருக்கவே மாட்டேன. உனக்கு பண்ற அந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கட்டுறேன். டேய், நீ தப்பு பண்ணிட்ட அதனால மன்னிப்பு கேட்பேங்க, அது பெருசில்லடா. எந்த தவறுமே செய்யாம பாவ மன்னிப்பு கேட்டு எழுதியிருக்கா பாரு. இந்த வாரம் இங்க நடந்த சம்பவத்தை தான் அந்த பொண்ணு எழுதியிருக்கு. இத வச்சு பாக்கக்குள்ள இதுவரைக்கும் அந்த பொண்ணு எழுதிட்டு வந்ததெல்லாம் கூட அது சொந்த வாழ்க்கையில் நடந்ததா தான் இருக்கும் நினைக்கிறேன். வாமைதிலி உட்காரு. அன்னைக்கு நான் உங்களை ஏதாவது தப்பா பேசிருந்தா மனசுல வச்சுக்காதீங்க. நான் ஒரு மடையங்க, உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதே அக்கா சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களோட பரம ரசிக்கங்க, உங்களோட எடுத்த வார்த்தைக்கு வார்த்தை நான் ரசிக்கிறவங்க. என்ன மைதிலி, நீதான் அந்த மைனாங்கிறத எங்ககிட்டயே மறைச்சிக்கமா? நீங்க தான் மைனாங்கிறத தெரிஞ்சுக்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கினப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இந்த விஷயத்த வச்சுதான் நீங்க தான் மைனாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டத நினைச்சா நான் அடி வாங்கினதே ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். என்ன இப்படி பேசுறானு பாக்குறியா? இவன் உன்னுடைய பயங்கரமான ரசிகர். இன்னும் சொல்ல போனா அவன் எழுத்து மேல பைத்தியமே. வாரத்துல ஒரு கிழமை தவறினாலும் தவறிடும், ஆனா இவன் உனக்கு பாராட்டு கடிதம் எழுத தவறவே மாட்டான். பாத்திருப்பியே, பத்திரிகையில கூட பல தடவை இவனுடைய பாராட்டு கடிதத்தை பிரசரிச்சிருக்காங்களே. என்ன பத்தி அக்கா சொல்லிட்டு இருக்காங்க? உண்மையிலே சொல்லணும்னா என்னை விட அக்கா தான் உங்களோட பரம ரசிகன்னு சொல்லணும். தங்கச்சி கூட உங்க ரசிகை தான். இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கிறத விட இந்த வீட்டுல இருக்கிற துரும்பு கூட உங்களோட ஃபேன் தான் சொல்லணும். இப்படி எங்க எல்லாருடைய இதயத்திலயும் இடம் பிடிச்ச ஒரு எழுத்தாளர் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்ததையே நாங்க பெருமையா நினைக்கிறோம். எனக்கு வர பாராட்டு கடிதத்தை எல்லாம் பத்திரிகை ஆபீஸ்ல அனுப்பி வைப்பாங்க. அதுல இருந்து நான் செலக்ட் பண்ணி சேர்த்து வச்சிருக்கிறதே இவரோட கடிதத்தை தான். இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, ரிப்பேர் பண்ணும்போது ஜாக்கி எப்படி காரை தூக்கி நிறுத்ததோ அதே மாதிரி இந்த ஜாக்கியோட ஒவ்வொரு கடிதமும் வாழ்க்கையில கரியர் முடியுமான கலங்கி போன என்னோட இதயத்தை எத்தனையோ முறை தூக்கி நிறுத்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல என் மேல அளவுக்கு அதிகமா அன்பு செலுத்தக்கூடிய உங்ககிட்ட பரதநாட்டியம் படிக்கிறதையே நான் பெருமையா நினைக்கிறேன். மொத்தத்துல நட்டாத்துல தவிச்சுக்கிட்டு இருந்தேன்னா வாழினுமான்னு வாடிக்கிட்டு இருந்தேன், பதவிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எல்லாம் என் மேல காட்டுற அன்பை பார்க்கும் போதுதான் எனக்கு அக்கறையை எட்டி பிடிக்கணுங்கிற ஆசையை அரும்ப ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்ல. ஏன் இப்படி ஆடிக்கிட்டே சாப்பிடுற? உள்ள போய் உட்காந்து ஒழுங்கா சாப்பிட வேண்டியது தானே? சும்மா இது பண்றோம். இதெல்லாம் ஒரு மாடர்ன் ஸ்டைல். ஓய், ஓ ஸ்டைல் இருக்குடி. என் ஸ்டைல பாத்தியா? நீ எப்படி இருக்கு? நம்ம டிரஸ் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு எதுக்கு இந்த வேற ஆசையெல்லாம்? இதெல்லாம் ஆசையாலதான் நான் மட்டுமா தலைய பிச்சுட்டு அலையறேன்? நாட்டுல பசங்க எல்லாமே ஒரு பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சா இப்படிதான் தலைய பிச்சுட்டு அலையறான். என்ன கட்டிக்கு போற பொண்ணு நீ மாடனா டிரஸ் பண்ற? உனக்கு மேட்ச் ஆஃப் ஸ்டைலா டிரஸ் பண்ணாதானே நாட்டுல நாலு பேர் என்ன மதிப்பா? உனக்கா எப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டியது பாத்தியா? நம்ம வின்ஸ் டெய்லர் கடையில உட்காந்து மெனக்கட்டு டிசைன் பண்ணி இந்த டிரெஸ் தச்சு போட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லி. இந்த டிரெஸ்ல உன்னை பார்க்கும் போது ஒரு பழமொழி தான் ஞாபகத்து வருது. என்னடி ஆள் பாதி ஆட பாதிங்கிற பழமொழிய? அதான் இல்ல, வேற என்னடி சொல்லி சொல்லடி. விளக்கு மாத்து கட்டைக்கு பட்டு பஞ்சல கட்டின மாதிரி இருக்கு. அடியே, அவ கிடக்குறா இந்த டிரெஸ்ல நீ வெள்ளக்கார ஸ்டைல இருக்க. அப்பா, நீ இந்த டிரெஸ்ல ரொம்ப டக்கரா இருக்க. காக்கா நல்லா காக்கா பிடிக்கிறாளோ. ஏய் போடி, உன்ன மாதிரி காக்கா பிடிச்சு காரியம் சாதிக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. எனக்கு ஒரு புது சாரி வாங்கிட்டாப்பா.
கட்டிக்க போறதுக்கு செயல மட்டும் கேக்குறியே, கட்டிக்க போறதுக்காக ஏதாவது செய்றியாடி நீ? டேய், நீ கட்டின துணி துவைக்கிறதுல இருந்து அதை அயன் பண்றதுல இருந்து உனக்கு சாப்பாடு பரிமாறுற வரைக்கும் மாதவி தான் செய்யற. நீ ஏதாவது செய்யறதா அவளுக்கு செய், இந்த முண்டத்துக்கு செய்யாத. அம்மா அம்மா, என்னமா நீ என்ன மட்டும் விட்டுட்ட? அத்தா அத்தா, நேற்று நீ குளிக்கும் போது நான் உனக்கு முதுகு தேய்ச்சி விட்டான்ல, எனக்கு நீ பட்டு பாவாடை வாங்கிட்டா? இது ரொம்ப சின்ன விஷயம், இவளுக்கு நான் பாவாடை சட்டை வாங்கி தரப்போற, அதுக்கு அவன் முதுகு தேய்ச்சி விட்டா. அதை விட ரொம்ப பெரிய விஷயம், உனக்கு நான் சேலை வாங்கி தரப்போற, அப்போ நீ என்ன செய்யணும்? என்ன விட அதிகமா தேய்க்கணும் சொல்லி. அத்தா அத்தா வருவது மறக்காம சாரி வாங்கிட்டு வந்துரு. அங்க பாத்தியாடி குண்டு குதிரை ஓட்டுறத. ஏன் இதுல எந்த ஆட்டம் ஆடுதுங்க? பேண்ட்ல இரும்பு இரும்பு போந்திருக்கும். அங்க பாத்தியா காக்கா விழுப்பு. நம்ம பாக்குறவங்கத்துக்காக இந்த பைத்தியக்கார பசங்க டான்ஸ் ஆடிட்டே இருக்கணுங்க. இது எப்படி ஸ்டாப் பண்ணணும்டி? இந்த பிரேக் டான்ஸ பார்த்து பார்த்து அழுத்து போச்சுடி. கோயில்ல பாடுற கதா கலெக்ஷப் மாதிரி கேட்டா காது குளிர்ச்சியா இருக்கும். ஏண்டா பொழுதனைக்கு வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களே, நாளைல இருந்து கதா கலெக்ஷப் வச்சுக்கலாமா? ஏ நாளைக்கு, இன்னைக்கே வச்சுப்போம். அப்ப அது ஸ்டாப் பண்ணு. திமி கிட்டா திமி கிட்டா வாத்திய மிருதாங்கம் பிரம்மானந்த ஹரே கஜானனோ நம பார்வதி பதியே. செருப்பு திஞ்சிருடா. அப்ப நிறுத்திங்க, பார்த்து வழக்கமா வழக்கமா வரப்போகுது. நம்ம தலையெழுத்த பத்தியாடா, பொண்ணுங்க மேல நம்ம கீழே ரொம்ப அவமானமா இருக்கடா. ஐடியா சொல்றது கரெக்ட். நம்ம ஏன்டா இப்படி மரத்தடியில தவம் கிடக்குறோம்? எல்லாம் நம்மளுடைய அருளுக்காக தான். அம்மன் அருள் தருதா இல்லையான்னு ரெண்டு தோணு கேட்டுறேன். வேப்பழைய ஆட்டி ஆட்டி கேட்டுறேன். வாழு வேப்பழைய நல்லா ஆட்டுறாருல்ல. நானும் காவியோட கூட போட்டு பாத்துட்டேன்டா. தேவி கண்ணையே திறக்க மாட்டேங்குது. எந்த கோயிலுக்கு போனா காதல் வரம் கிடைக்கும்டா? கிடைக்கும்டா. பக்தனோட பக்தி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அம்மன் சோதிச்சுட்டு தான்டா கடைசியில உனக்கு வரம் கொடுப்பா. இங்க இருந்து கரெக்டா 65 மைல் வரம் கொடுப்பான்பட்டினு ஊர் இருக்குடி. அங்க ஒரு பெருமாள் கோவில் இருக்கு, அது ரொம்ப சக்தி உள்ள கடவுள்டி. நான் நினைச்ச காரியம் நடக்கணும்னா அங்கதான் வேண்டிக்கிட்டு போவேன். அந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா, மார்கழி மாசம் ஞாயிற்றுக்கிழமை வெடிகாலையில அங்க இருக்கிற குளத்துல 2500 தடவை மூழ்கி ஏந்திரிக்கணும். அப்புறம் ஈரமான மஞ்சள் துணி எடுத்து இடுப்புல கட்டிக்கணும். அப்புறம் நல்ல குளத்து நாமத்தை போட்டுக்கிட்டு 1008 தடவை உருண்டு பொருண்டு அங்க பிரதட்சணம் பண்ணணும். அப்பதான் நினைச்ச காரியம் நடக்கும். காதலிக்கிற முழுகுங்கடா, கிடைக்கும் வேண்டிங்கடா. நாமம் போட்டாச்சு, அடுத்தது அங்க பிரதட்சணம். அங்க பிரதர்ஷனம் முடிஞ்சாச்சு, அப்ப என்ன லவ் பண்ணிருவாங்கறியாடா? அவ உன்னை தேடி வரல இல்ல பாரு. நம்ம பார்வதி பதியே ஹரஹரா ஹரஹரா கோவிந்தா 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 கோவிந்தா. என்ன தெரியும் நட போட்டுக்கிட்டு சிலுக்கு புட மாட்டிக்கிட்டு பாராளுங்க என்ன ஆளுங்க, கொடி முந்தரி போல் தளதளக்க சுந்தரிகள் பழ பழக்க பாராளுங்க அவன் அம்மாளுங்க ஏ அம்மாளுங்க என்ன ஆளுங்க. ஜும்தன்ன கட ஜும்தன்ன கட ஜும்தன்ன கட ஜும்தன்ன கட பத்தலன தொத்தலன காத்தடிச்சா பறந்து விடும் கொத்த வரங்கா. பொண்ணு இவ புகுந்த வீட்டில் நுழையணும்னா வாசலத்தான் ஜிடிக்கணுண்டா. அடப்பாவாட போடாத சின்ன குட்டி என்ன பாராம போவாதென்ன வெல்ல கட்டி. அடப்பாவாட போடாத சின்ன குட்டி என்ன பாராம போவாதென்ன வெல்ல கட்டி. உந்தன் ஜோரான பார்வையிலே போராடும் மாமையே.
ஐயோ அடோ ஐயோ ஐயோ அட பாவாட போடாத சின்ன குட்டி என்ன பாராம போவாதன்ன வெள்ள கட்டி பொம்பள பொம்பளத்தான் அம்பள அம்பளத்தான் பொம்பள பொம்பளத்தான் புரியாம ஆட்டம் போட்டிங்க சரியாக மாட்டிக்கிட்டீங்க அடிவாடி வாடி வடதரோதா நீ தாடி தாடி பொண்ணுதலேதா அடிவாடி வாடி வடதரோதா நீ தாடி தாடி பொண்ணுதலேதா அட வந்துடு பூந்தோப்பே அட வேண்டாயிருமாப்பே அட வந்துடு பூந்தோப்பே வேண்டாயிருமாப்பே அட பாவாட அட பாவாட போடாத சின்ன குட்டி என்ன பாராம போவாத என்ன வெள்ள கட்டி தேவினி பல்லாக்குத்தான் தேடுற மேலாக்குத்தான் தேவினி பல்லாக்குத்தான் தேடுற மேலாக்குத்தான் திமுறாத என்னோட மானே நடுவாத கண்ணான மீனே அவாழ தண்டுகளை காலப்படச்சு அவயிர துண்டுகளை அதுல எழச்சி அவாழ தண்டுகளை காலப்படச்சு அவயிர துண்டுகளை அதுல எழச்சி ஆண்டவன் படச்சாண்டி கண்டவரசு சாண்டி ஆண்டவன் படச்சாண்டி கண்டவரசு சாண்டி அடப்பாவாட அடப்பாவாட போடாத சின்ன குட்டி என்ன பாராம போவதென்ன வெள்ள கட்டி உந்தன் ஜோரான பார்வையிலே போராடும் நாம ஐயையையோ அட ஐயையையோ மீன் குழம்பு எப்படி இருக்கு? உன் கையால வச்சிராச்சே கேக்கவா சக்கரா இருக்கு. சமைக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா சமைக்கிறா. நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டா, இருந்து கொடுத்து வச்சது என்ன கட்டிக்கு போறவன் தான் கொடுத்து வச்சவன். அடியே உடம்பு கையோட விட்டான் வச்சுக்க, கண்ணுலாம் எரிய ஆரம்பிச்சிடும். இன்ட்டா நான் நேற்று கோழி குழம்பு வச்சனே எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்தது. உன்னை கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவன். நான் யார கட்டிக்க போறேன்? உன்னை தானே கட்டிக்க போறேன். அடியே நான் தான் இவ்வளவு கட்டிக்க போறேன், உன்ன எப்படி நான் கட்டிக்க முடியும்? அவளை வேணா கட்டிக்க, என்ன நீ வச்சுக்கைய. அடி சக்காலத்தி. அத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்டா. அடியே எதுக்கடி குழையிற விஷயத்த சொல்லு. காலேஜ்ல எக்ஸ்கர்ஷன் போறாங்க, நீ என்ன அமுச்சு வைக்கிறியா? இது வரைக்கும் நீ கேட்டு எதுக்கடி நான் மறுத்திருக்கேன். ஆமா எக்ஸ்கர்ஷன் எத்தனை நாள் டே? 7 நாள். அமௌண்ட் 500 ரூபாய். அமௌண்ட பத்தி கவலை இல்லை. சாதாரணமாவே உன்னை பார்க்காம நான் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன். இப்ப எக்ஸ்கர்ஷன் போயிட்டீங்கன்னா உன்னை பாக்காம நான் ஒரு வாரம் எப்படி இருக்க போறேன். வழக்கம் போல என்ன நினைச்சு ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே கடை. அடே என்ன பார்த்தா உனக்கு ரொம்ப இலக்காரம் ஆயிடுச்சு. அடே அத்தங்க சாப்பிடு. மானத்தை வாங்காத எல்லாரும் இருக்காங்க. உள்ள ஊட்டியோட சொன்ன எல்லாரும் இருக்காங்கன்னு. சரி அதுக்குதான் இங்க வந்தேன். இப்ப நான் கையாளவும் மாட்டேன். அதுக்கு பதில் இப்படியே கிளீன் பண்ற. ஐயோ அத்த சீக்கிரமா கை கழுவத்தா, நான் சினிமாவுக்கு போகணும். என்னோட சினிமா முக்கியம் அடி. ஆமா என்ன படத்துக்கு போற? ஹீரோ. ஹீரோ இங்க நான் இருக்கேன், என்ன விட்டு வேற ஹீரோ பாக்க போறியா? நீ ஹீரோ இல்ல, வில்லன். படத்துக்கு நானும் வரட்டு மாடி. ஐயோ நீ வர வேணாம். ஏண்டி தியேட்டருக்கு வந்தா நீ கைய வச்சு சும்மா இருக்க மாட்டேன். செய்வேன் நேரம் ஆகத்தா. கைய கழுவு. கைய கழுவுன்னுங்கிற வந்தாதான் கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் வேணா இங்கே நடிச்சி பாடி சீக்கிரம்.
மைதிலி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஷட் அப் அண்ட் கெட் அவே. என்ன நீ எதிரில சோத்தை வச்சுக்கிட்டு எதையோ நினைச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற? மணி மூணாம போகுது, இன்னும் சாப்பிடல? ஒன்னதான்டா எனக்கு பசிக்கல முதலாளி. ஏன் பசிக்கல? ஒண்ணு காதலிச்சிருக்கணும், இல்ல கல்யாணம் பண்ணி பாத்துருக்கணும், ரெண்டும் இல்ல. இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு புரியாது முதலாளி. ஓஹோ புரிஞ்சு போச்சு. மைதிலி உன்னை விட்டுட்டு காலேஜ் டூருக்காக ஊருக்கு போயிருக்கிற, நீ அவளையே நினைச்சு உருகி உருகி ஊர்காய கூட தொடாம உட்கார்ந்து இருக்கிற. பிரச்சனையை விடு, ஒரு அருமையான சிச்சுவேஷன் கொண்டாந்து இருக்கிற. கண்ண மூடி மெய் மறந்து சொல்ற, அப்படியே கேள். காதலிச்ச ஒருத்தி காதலன் அம்போன்னு விட்டுட்டு ஓடிடுறா, அவன் இந்த மாதிரி ஒரு சால்வியை போத்திக்கிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாம திக்கு முக்காடிக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்துல சரீரம் இல்லாமல் சங்கீதமா, சம்சாரம் இல்லாமல் சந்தோஷமா, சரீரம் இல்லாமல் சங்கீதமா, சம்சாரம் இல்லாமல் சந்தோஷமா. கிளியே கிளியே எங்கே போனே தூக்கம் வரலியே, ரதியே ரதியே எங்கே போனே பசியை எடுக்கலையே, அடக்கிளியே கிளியே எங்கே போன தூக்கம் வரலையே, என் ரதியே ரதியே எங்கே போன பசியை எடுக்கலையே. உன்னை காணாத கண்ணும் தான் கரும் தேடாகி கொட்டுது, உன்னை பாராத பொழுதும் தான் வெறும் பதறாகி போனது. சரீரம் இல்லாமல் சங்கீதமா, சம்சாரம் இல்லாமல் சந்தோஷமா, கிளியே கிளியே எங்கே போனே தூக்கம் வரலையே, என் ரதியே ரதியே எங்கே போனே பசியை எடுக்கலையே, உன்னை காணாத கண்ணும் தான் கரும் தேளாகி கொட்டுது, உன்னை பாராத பொழுதும் தான் வெறும் பதறாகி போனது. நேற்று ராத்திரி அவங்கள நினைச்ச ஒரு பாட்டு பாடுங்களே, அதுல ராகமும் நல்லா இருந்தது, கருத்தாழமும் நல்லா இருந்தது. நான் அவங்களோட ஃபேனாவே ஆயிட்டேன். நீங்க வரங்க, அந்த அளவுக்கு நான் ஒன்னும் பெருசா பாடினதான் நினைக்கிறேன். உன்னை காணாத கண்ணன் தான் கரும் தேலாகி கொட்டுதே, உன்னை பாராத பொழுதும் தான் வெறும் பதறாகி போனதே. என்ன அழகான கற்பனை! உங்க இதயத்தை படம் பிடிச்சு காட்டி ஒரு இலக்கியத்தையே படிச்சிட்டீங்களே. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் படிச்சது எல்லாமே ரொம்ப கொஞ்ச கிளாஸ் தாங்க. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே அவளோட இருவழி இலக்கியம் தான். இந்த அளவுக்கு ரசனையும் நல்ல இதயமும் கொண்ட ஒருத்தர் அடையறதுக்கு ஒரு பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். அந்த விஷயத்துல உங்க மைத்திலி அதிர்ஷ்டமானவன் நினைக்கிறேன். உங்களுடைய பாட்டெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஆசை, நான் பரதநாட்டியம் ஆடுற மாதிரி நீங்க ஒரு பாட்டு எழுதி டியூன் போட்டு டேப் பண்ணி தர முடியுமா? என்னங்க இப்படி சொல்றீங்க? நாளைக்கு டியூன் போட்டு டேப் பண்ணி தரங்க. ஏய் லெல்லி குட்டி, ஏய் ஸ்டடியே பண்ணாம போறாங்கடா. என்னடா அது, டூருக்கு வந்து எத்தனை ஆச்சு, ஒரு ஹூட்டிய கூட பிடிச்ச பாடு இல்ல. கேமரால தான் பிடிச்சிருக்கானே, போட்டோ வச்சு பூஜை பண்ணிடா. என்னடா அது, நம்ம தலை போற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், நம்ம இளையராஜ் பண்ணிட்டு இருக்கான். ஏய் இளையராஜா, உனக்கு டூருக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சுடா, மைதிலி எங்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற, எனக்கு என்னமோ மனசே சரியில்லடா. கடைசியா ஒரு ஐடியா சொல்றேன், நீ கேட்க மாட்டேன், இருந்தா நான் சொல்லிடுறேன். நேரம் மைதிலி கிட்ட போறேன், என்ன லவ் பண்றேன் இல்லையான்னு கேக்குறேன். நீ இல்லட்டான் வச்சுக்க, டூருக்கு தானே வந்திருக்கேன், எவ்வளவு மன பார்த்த, அந்த மலையாளம் உயரமான மலையா பார்த்து அது உச்சிக்கு போ, அங்கிருந்து மைதிலி சொல்லிட்டு கீழே குதி, பிரச்சனையும் எல்லாம் போயிடும். என்னடா நீ ஐடியா சொல்றது கரெக்ட். மைதிலி ஒன் மினிட், கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஓ பேசலாமே ஐயா, கொஞ்சம் தனியா பேசுமா, நீ போயிட்டு வாடி. மைதிலி நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன், உன் மேல என் உயிரையே வச்சிருக்கேன். நீ ஒரு நல்ல பதிலா சொல்லாட்டா நாளைக்கு காலையில நான் உயிரோட இருக்க மாட்டேன். இப்படி ஒரு உருப்படியான முடிவுக்கு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டிக்வண்டி வாங்கி வச்சிருக்கீங்களா இல்ல ஸ்ட்ராங்கான கயிறு வாங்கி வச்சிருக்கீங்களா? மரம் எல்லாம் பாத்து வச்சிருக்கீங்கல்ல, எப்படியோ உங்க மூலமா இந்த நாட்டுல ஜனத்தொகை குறைஞ்சா ரொம்ப சந்தோஷம். டூருக்கு வந்து இன்னையோட அஞ்சு நாள் ஆகுதுரா, ரூம் நமக்கு இந்த பக்கமும்,
அவளுக்கு அந்த பக்கமும் போட்டானுங்களே. வசதிக்கு ஒன்னா போடா. சும்மா நிறுத்தா, குட்டிங்களை பார்த்து பார்த்து எங்கனாதான் மிச்சம். இப்பயாவது பாக்குற மாதிரி நிக்கிறானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கதவை இழுத்து பூட்டிக்கிட்டு உள்ளார படுத்துவாளுங்களே. என்னடா பண்றது? ஏட்டா, நீ முழுவதும் இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே. தண்ணி இனி கூட அடிக்க மாட்டேன். தண்ணி இனி அடிச்சியா? ஏட்டா அப்படி வாந்தி எடுக்கிற? கஷ்டப்பட்டு வாந்தி கூப்பிட்டு பாருங்க. ஓடி வந்து ஒளியுறுத்துத உன் மனசாட்சியை நீதிபதி ஆக்கி நீயே ஒரு தீர்ப்பு சொல்லு. நீ இவனை உள்ளுக்குள்ள காதலிக்கிற, இவனா இல்ல இவனா ஐயோ, கையெல்லாம் திருட்டு போயிடுச்சு. டாக்டர் வேற காணுவாரே, பயமா இருக்கு. அதுக்கு ஏன்டா அப்படி பயமுத்துறீங்க? மகேஷ் கண்ண திறந்து பாரு. மகேஷ் கண்ண திற. ஏய் மைதிரி வந்து கண்ண திறந்து பாரு. ஏய் மகேஷ் மைதிலி வந்துருக்கா, கண்ண திறந்து பரவாயில்லன்னு சும்மா ஒரு விளையாட்டு நம்பிட்டியா மகேஷ்? மகேஷ் என்ன விட்டு போயிடாத மகேஷ். இத்தனை நாளா என் மனசுக்குள்ள உன்னை லவ் பண்ணிக்கிட்டுதான் இருந்தேன். ஆனா வெளியதான் உன்னை பிடிக்காத மாதிரி சும்மா நடிச்சேன். நீ ட்ரூவாதான் லவ் பண்றியான்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் இத்தனை நாளா உன்னை பிடிக்காத மாதிரி நான் நடந்துகிட்டேன். இது தெரிஞ்சுக்காம இப்படி செஞ்சுட்டியே, என்ன விட்டு போயிடாத மகேஷ். ஏமாந்துட்டியா? அழக்கூடாது, உன்னை விட்டு நான் போவேனா? சும்மா ஆக்ட் பண்ண. அட பாவி, ஆக்ட் பண்ணி என்ன ஏமாத்திட்டியா? ஏய் I love you. I do love you. தேடி
கலவேளையிலே ராசாத்தி அடையிலே என்னை நீ சூடாகுது, நீ அதை தேடி போராடுது. உணர்வுகள் தவித்தது உன இங்கு அழைத்தது அம்மாடியோ, உதடுகள் துடித்தது உள்ளமோ வெடித்தது அம்மாடியோ. சூடாகுது இதை தேடி போராடுது. வரம் கேட்கவோ மாதுளையில் மலர் வேணியோ தவழ்ந்து வந்து சுகம் சேர்க்கவோ ரகல விளையில் சத்தி அடையில் என்ன மைத்திலி ரொம்ப போர் அடிச்சிருச்சா? இந்த வீட்டுல உள்ளவங்க போட்டோ எல்லாம் பார்த்தேன், போர் அடிக்கவே இல்ல. நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. இந்த வீட்டுல உங்களோட போட்டோ எல்லாத்தையும் பார்த்தேன், ஆனா உங்க கல்யாண போட்டோ ஒண்ணு கூட காணுமே. மாட்டிருந்தா மனச உறுத்து மேடுதா மாட்டல. நீ என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா? என்னடா இவ கழுத்துல தாலி மட்டும் தொங்குதே, ஆனா கட்டின புருஷனை வீட்டுல ஒரு நாள் கூட காணமே தானே. நீ உன்னுடைய கதையை பக்கம் பக்கமா எழுதிட்ட, ஆனா நான் என்னுடைய கதையை எழுத முடியாம எனக்குள்ளேயே சுமந்துகிட்டு இருக்கேன். இப்ப நானே உனக்கு ஃபேன் ஆயிட்டதுனால அந்த மூடன புத்தகத்தை உனக்கு திறந்து காமிக்கலாம்னு நினைக்கிறேன். சின்னஞ்சிறு வயசுல இருந்தே நாட்டியம்தான் என்னுடைய உலகம்னு சலங்கையிலையும் சங்கீதத்திலையும் சந்தோஷத்தை காண்ற ஒரு சாதக பறவையா சுதந்திர வானத்துல சிறகடிச்சு பறந்துகிட்டு இருந்தேன். பரதத்தை காதலிச்சதுனால தானோ என்னமோ பருவத்தோட ஆசைகளை பத்தி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பல மேடைகள் ஆடுறதையே லட்சியமா கொண்டிருந்த என்ன மணமேடையில உட்கார வச்சு பார்க்க எங்க அப்பா ஆசைப்பட்டார். பெத்தவருடைய ஆசைய என்னால மறுக்க முடியல. கட்டிக்க போறேன், கால கட்டுற சலங்கைக்கு எந்த தடையும் போடக்கூடாதுன்னு உத்தரவாதம் கொடுத்தாதான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு கண்டிஷன் போட்டேன். கொடுக்க வேண்டிய வரதட்சணையும் கொடுத்து வாங்க வேண்டிய சம்மதத்தையும் வாங்கி என் மனசுக்கு பிடிச்ச கல்யாணம் சொல்லி என் கழுத்துல மூணு முடிச்சையும் போட வச்சுட்டாரு எங்க அப்பா. கல்யாணமும் முடிஞ்சது, அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய சடங்குகளும் நடந்து முடிஞ்சது. முதலிரவு முடியற வரைக்கும் ஊமையாட்ட இருந்த அந்த ஆளு அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சார். மூணு முடிச்சும் போட்டாச்சு, படுத்து முடிச்சாச்சு, இனிமே நான் வச்சதுதான்டி சட்டம், இனி எக்காரணத்தை கொண்டு நீ ஆடவே கூடாதுன்னு போட்டாரே பாக்கலாம். ஒரு போடு ரொட்டி போட்டா வாலாட்டுற நாயாட்டம், வரதட்சணைய வாங்கிட்டு தலையாட்டின அந்த ஆளு வார்த்தை மீறி தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சார். சதிகாரனா மாறி சலங்க கட்டுற காலுக்கு அந்த பாவி விலங்க மாட்டியே தீருவேன்னா எனக்கு வந்த ஆத்திரத்துல அந்த ஆளை கத்தி எடுத்து குத்திருப்பேன். ஆனா அதுக்கு பதிலா
கட்டி தீர்த்துட்ட. மத்த பெண்களை மாதிரி ஆமையா ஊமையா அடங்கி போயிடுவேன் நினைச்சியா? இல்ல தொட்டு தாலி கட்டிட்டோமேங்கிற தைரியத்துல மிரட்டி பாக்குறியா? என்ன பொறுத்த வரைக்கும் தாலியை விட சலங்கிக்குத்தான் நான் மரியாதை கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் மேல எதுவுமே இல்லாதவனோட கூட வாழ்ந்துடலாம், ஆனா ஏக்கிறவனோடையும் ஏமாத்துறவனோடையும் வாழ தயாரா இல்லைன்னு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசிட்டு வாழா வெட்டிய வந்துட்டேன். ஏமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்திருக்க கூடாதான்னு என்னை பார்த்து கேட்காதவங்களே பாக்கி இல்லை. பலுவில்லாத நூலை நம்பி வானத்துல பறந்து திசை மாறி போய் திக்கு முக்காடி விழற நூலருந்து காத்தாடியா இருக்கிறத விட ஆரம்பத்திலேயே புரிஞ்சுக்கிட்டு தரையிலேயே தப்பிச்சுக்கிட்ட நூல் எழுந்த காத்தாடியா இருக்கிறது எவ்வளவோ மேலில்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டத்தையே எடுத்துக்கே, வானத்துல பறக்க முடியலனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல சேஃபா இருக்கு இல்லையா? ஐ மீ நாட் பி ஹாப்பி பட் ஐ அம் சேஃப். அதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கார பார்க்கவே இல்லையா? இல்ல பாக்குறதுக்கு முயற்சியே செய்யலையா? கை தவறி கணத்துல விழுந்தது முட்டா இருந்திருந்தா தேடி பார்க்கணுங்கிற எண்ணமாவது தோடி இருக்கும். ஆனா என் கை தவறு விட்டது உப்பு இல்லம்மா, உப்பு அதே போக கரைஞ்சு போயிருக்கும். சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. வேணா கண்ணா, நிறைய சாப்பிட்டா நிலைமை தவறி போயிடும், நிலைமை தவறி போயிட்டா என் லட்சியம் தவறி போயிடும். என்ன லட்சியம்? மைத்திரி அந்த குட்டி இப்ப எனக்கு வேணும். அவளை பத்திதான் உங்களுக்கு தெரியுமே, அவளுக்கு பிடிக்காத மாதிரி யாராவது நடந்துகிட்டா ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ற, மென்டல் அப்செட் ஆயிடுற, மிருகத்தனமா கூட மாறி ஆளை பிராணி தள்ளிடுற. ரொம்ப ஆபத்தானவங்க. இது பாருங்க டாலிங், அவள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணிட்டு வர, கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்க, உங்களுக்கு ஓகே பண்ணி தரேன். நினைச்சத அடையாம வீட்டுக்கு போனா அடி மனசு அரிச்சுட்டே இருக்கும். என்ன இப்போ மைத்திலி மாடியில் தானே பிளீஸ் நான் சொல்றது கேளுங்க. நீங்க இங்க போனா அவளுக்கு தப்பா கைகி நிக்கிட்டா உங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஆயிடும், அப்போ என் மனசு சங்கடப்படும். கௌரவத்தை பத்தி நானே கவலைப்படல, நீ எதுக்கு? டார்லிங், பொம்பள விஷயத்துல அவமானப்படுறத பத்தி பெரிய மனுஷால் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. நீ டோன்ட் வரி. வேணங்க பிளீஸ் நான் சொல்றது கேளுங்க. இப்படிதான் ஒரு போகட்டும், அவ இப்படியே நடந்துட்டு இருப்பா, நாம இப்படியே விட்டுட்டு இருந்தா இதுக்கு முடியுதா என்ன? இன்னைக்கு தேடிட்டு வர மூலமா கில்லாடி நீ கில்லாடி இங்க போங்க தள்ளாடி. அவ மாடியில் தானே இருக்கிற? ஆமா, மைத்திலி கண்ணு மைதியர் பொண்ணு, மைத்திலி கண்ணு மைதியர் பொண்ணு, மைத்திலி கண்ணு. இன்னைக்கு இந்த ஆளு முழிச்ச மூஞ்சி சரியில்லை, பாடிக்கிட்டே போறாரு, ஆடிக்கிட்டு வர்றாரோ பாடி போய் வர்றாரோ. நீங்களா? நீங்க இங்க வந்தீங்க, தயவு செஞ்சு கேக்குறேன் உள்ள வராதீங்க. என் வாழ்க்கையிலேயே உள்ள வராதேன்னு சொன்ன முத பொண்ணு நீதான். மரியாதையா சொல்றேன், வெளியில போயிடுங்க, இல்ல விபரீதம் நடக்கும். விபரீதத்தோட விளையாடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கைய காலு போனா கூட கவலைப்பட மாட்டேறாளுவ, அலைறாளுவல. எனக்கு வயசு வந்துடுச்சு, வருடே
மட்டும் போராது கண்ணாடியில மூஞ்சிய சரியா பாத்து என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ண காதலிக்க தனக்கு யோக்கியது இருக்கான்னு முன்கூட்டியே யோசிச்சு பாத்துருக்கணும். கோட்டை மாதிரி இருந்துகிட்டு கிளி மாதிரி இருக்கிற என்ன கட்டிக்கிறதுக்கு கோட்டை கட்டக்கூடாது பாரு. அவனோட அழக பாக்கதடி, அவன் மேல வச்சிருக்கிற அன்பை மட்டும் பாருடி. அன்ப தூக்கி குப்பையில போடு, அது யாருக்கு வேணும்? என்ன கட்டிக்கு போறவனுக்கு லட்சமும் இருக்கணும், லட்சணமும் இருக்கணும். அதுதான் என்னோட லட்சியம். பட்டணத்துல இருந்தா மட்டும் போறாது, நல்ல படிச்சவனாவும் இருக்கணும். காலேஜ்ல படிச்சிருக்கா ஒரு கார் மெக்கானிக்க கட்டிக்கிட்டா நாலு பேர் என்ன பார்த்து காரை துப்ப மாட்டாங்க. நாக்குல நரம்பு இல்லாம பேசுறேடி கண்டாணி. அந்த கார் மெக்கானிக்கோட காசுல தாண்டி நீ படிச்ச. உங்க அப்பா உங்களை எல்லாம் அனாதைய விட்டு செத்தப்போ நம்ம எல்லாம் காப்பாத்துறதுக்காக வேண்டிதாண்டி அவன் படிப்பையே பாதையில விட்டான். இல்லடா, அவனுக்கு இருக்கிற அறிவுக்கு நீ படிக்கிற படிப்புக்கு மேலேயே படிச்சிருப்பாண்டி. ஒருவேளை சோறு போட்டா ஒரு வாரத்துக்கு வாழாட்டதடி நந்தியுள்ள நாய். ஆனா நீ போட்டிருக்கிற துணியில இருந்து உன் உடம்புல ஓடுற ரத்த வரைக்கும் அவன் வேர்வையை சிந்தி வளர்த்ததடி நன்றி கெட்ட நாய். வளர்த்ததுதான் ஒத்துக்கிறேன், அதுக்காக வாழ்நாள் கூட கட்டிக்கிட்டு வேதனை பண்ண முடியுமா? நீ கூட என்ன பெத்த, அதுக்காக கடிச்சு வரைக்கும் நான் உன்னோட இருந்துட முடியுமா? அது வளர்த்ததுக்காக காலமெல்லாம் அதோட கழிச்சிட முடியுமா? என்னடி சும்மா பேசிக்கிட்டே போறேன், உன குடல போட்டாலும் அவ அடிக்காத. சும்மா தெரியாது அடிக்காத. என்னடா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிற, என்ன பார்த்து நீ சும்மா சொல்றேன்? தப்பு அவன் இல்ல, இறகு முளைக்காத கிளிக்கு வேணா இப்படிதான் பறக்கணும் அப்படிதான் பறக்கணும்னு நிறைய வகுத்து கொடுக்கலாம். ஆனா சிறகு முளைச்சு பறந்து முடிச்சிடும் இந்த கிளிய பார்த்து நீ ஏன் இப்படி பறந்த அப்படி பறந்தன்னு அதோட சிறக உடைச்சு போனதுல அர்த்தமே இல்லையத்த. ஆரம்ப நாள்ல இருந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பறத்த, என்னைக்காவது ஒரு நாளாவது அவ என்ன பார்த்து உன்ன எனக்கு பிடிச்சிருக்கத்தா நான் உன்னைத்தான் கட்டிப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பாளாத்த. பொம்பளைங்க பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னா பிடிக்குதுன்னு அர்த்தம்னு ஒரு தனி கணக்கே போட்டுக்கிட்டு இருந்தேன். அது தப்பாயிச்சத்த, என்ன பார்த்து எத்தனையோ நாள் உன்னை பிடிக்கலத்தான் பிடிக்கலத்தான்னு சொல்லுவா. அப்பெல்லாம் ஏதோ குழந்தைத்தனமா சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதானத்த தெரியுது அவ குத்தலாதான் சொல்லியிருக்கான். உன் மூஞ்சி முதல கட்டியும் பாருன்னு எத்தனையோ நாள் என் மூக்க உடைச்சிருக்கா. அப்பதான் ஏதோ விளையாட்டுத்தனமா பேசுறான்னு எடுத்துக்கிட்டேன். இப்பதானத்தே தெரியுது அவ விவரத்தோட தான் பேசியிருக்கான்னு. முட்டு சுப்பி இருக்க, அது முத்த நாம தானே சுமக்கிறோம், மூடி மூடி பாதுகாக்கிறோம். அது கூடையே இருக்கிறோமே, அது கடைசி வரைக்கும் நமக்கு தான் சொந்தம் நினைச்சுக்கிட்டு இருக்கோமா. ஆனா நேரம் வரும்போது அந்த முத்தை யாராவது எடுக்க அது தங்கத்தோட சேர்ந்து நகையாயிடுமா. என்னடா இத்தனை நாள் வளர்த்தோம், சொந்தத்தை எல்லாம் மறந்துட்டு முத்து நம்ம விட்டு போயிடுச்சேன்னு சிப்பி வேணா வருத்தப்பட மாட்டேன். ஆனா அழகான முத்துக்கும் அழகே இல்லாத அசிங்கமான சிப்பிக்கும் பொருத்தமே இல்லையத்த. காதலிக்கிறதுக்கு மனசு மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருந்தேன், மூஞ்சு கூட வேணுங்கிறத இப்பதானே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் விளக்கண்ணை உடம்புல தடவிக்கிட்டு தரையில உருண்டு உருண்டு பிறண்டாலும் ஒற்ற மண்ணு தானே ஒட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆயிரமா கற்பனையில கோட்டை கட்டினாலும் என்ன கற்ற பொண்ணு தானே கட்டிப்பா. கட்டிக்கிற சேலை விஷயத்திலேயே அவ விருப்பத்துக்கு மாறாம நடந்தது இல்ல, கட்டிக்க போற விஷயத்திலயா நான் கண்டிப்பா நடந்துக்க போறேன். அவ இஷ்டத்துக்கே யார வேணாலும் கட்டிக்க சொல்லத்த. பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை.
இருந்த பூஜை செஞ்ச வஞ்சி மலரோ வேறு செந்தலோட ஆடி இருந்த நீ ஆசை வச்ச பச்சை கிளியோ வேறு ஜோடி தேடி போயிருந்த நீ பூஜை செஞ்ச வஞ்சி மலரோ வேறு செந்தலோட ஆடி இருந்த பச்சை புள்ள போல அழுவாதே பாவம் பூவ போல காயாதே பச்சை புள்ள போல அழுவாதே பாவம் பூவ போல காயாதே ஆட பொன்னான மண்ணசே பூவான மண்ணசே வைக்காத பொண்ணு மேல ஆசை நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை பழகிருப்பா அதில் பரணேதும் இல்லையப்பா பூவ போல பேசி திரிப்பா அந்த பேச்சில தாத்தம் இல்லப்பா பரணாள பழகிருப்பா அதில் பரணேதும் இல்லையப்பா பூவ போல பேசி திரிப்பா அந்த பேச்சில தாத்தம் இல்லப்பா அத காதலுன்னு நினைக்காதே நீயும் காணல் நீரும் ஆகாதே அத காதலுன்னு நினைக்காதே நீயும் காணல் நீரும் ஆகாதே அட பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை குழம்ப நீயும் சலிக்காம தின்ன போதே தாலி கட்ட நினைச்சிருப்ப நீயும் தாரமாக துடிச்சிருப்ப சமைச்சு வச்ச மீன் குழம்ப நீயும் சலிக்காம தின்ன போதே தாலி கட்ட நினைச்சிருப்ப நீயும் தாரமாக துடிச்சிருப்ப அது கையதான கழுவு என்றா இன்று காதல் இல்லை அழுவு என்றா அன்று கையதான கழுவு என்றா இன்று காதல் இல்லை அழுவு என்றா அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை பக்கத்துல பாட்டு கேட்டு நீ ஏண்டா உம்ம அழுற இந்த பாட்டுல வர மாதிரி நானும் ஒரு பொண்ணை காதலிச்சேன் நான் ஊமங்கிறதுனால அவ என்னை ஏத்துக்கல நானும் காதலிச்சு தோத்தவன்டாங்க ஊமை ஊமை கனவு கண்டா ஊர்ல ஒத்திருக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க உன் மனசுக்குள்ள இவ்வளவு பாரம் இருக்குதுன்னு உன் கூட பையனை எனக்கே தெரியாம போச்சு உனக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்தா கூப்பிடணும்னு அவசியம் இல்ல இருந்தாலும் கல்யாணத்துக்கு வந்துரு இருக்கும் சாப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி வை ஹைஸ்கூல் ஆரம்பிச்சு இன்னை வரைக்கும் நான் நடத்திட்டு வரேன் லவ் ஸ்கூல்ல கேட்ட ஐடியா கேட்டது 5000க்கு மேல இருக்கும் அதுல இவ ஒருத்தனாட லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அது எப்படி கடைசியில என் ஐடியாவ கேட்கல இல்ல தப்பிச்சுட்டேன் கமிங் 14 தனிக்கே கல்யாணம் அவசியம் வந்துடுங்க அட்வான்ஸ் கங்கிராச்சுலேஷன் தேங்க்யூ கங்கிராச்சுலேஷன் தேங்க்யூ ஏண்டி மைதிலி டைம் ஆயிட்டு இருக்கேன் சாப்பிடலாமா இல்லடி எனக்கு பசிக்கல நீ வேணா சாப்பிட ஏண்டி அப்படி சொல்ற இந்த பத்திரிகையை பார்த்தா சமக்க இவ்வளவு சுமையா இருக்கே அவருடைய மனசு எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன் வேற ஒண்ணும் இல்ல நான் அம்மா எல்லாம் அழைச்சிட்டு அவர் வீட்டோட போயிடலான்ட்டு இருக்கேன் நீ கல்யாணத்துக்கு வந்துரு
அத்தா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக வரல. நானும் போகணுமான்னு கேட்கத்தான் வந்தேன். என்ன கட்டிக்கிறியான்னு முன்னெல்லாம் கேட்டப்போ நீ விளையாட்டா நினைச்ச. உன் வாழ்க்கையே அவ விளையாட்டா ஆகிட்ட பிறகு இப்ப கேக்குற என்ன நீ கட்டிக்கிறியாத்தா? மாதவி, ஒரு தெருக்குள்ளவே இன்னொருத்தி நினைச்ச. கோவலனா என்னால இருக்க முடியாது. ஒருத்திக்காவே வாழ்ந்த காதலனா இருக்கணும்னு தான் விரும்புறேன். கண்ணகிய விட்டுட்டு வந்த கோவலன அந்த மாதவி ஏத்துக்கிட்டா. ஆனா இந்த மாதவி, நீ கண்ணகியா நினைக்கிற காதலி உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தானே உன் மனதை தாங்குறா. நுழைஞ்சு ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கின அப்புறம் தான் ஒரு பொண்ணு கழுத்துல தாலிய கட்டுவேன். அப்ப ஏழு ஜென்மத்துக்கு உங்களுக்கு கல்யாணமே நடக்காது. தத்தி தகனக்க ஜம்தாரி கிட்டத்தக்க தா எழுதுமா? தங்கச்சி, கதைய கேட்டியா? அந்த ஜாக்கி பயலோட அத்த பொண்ணு அவனை அம்போன்னு கலக்கி விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலும் போனா அவன் அவளையே நினைச்சு உருகி உருகி தேவதாஸ் மாதிரி ஆயிட்டான். அவன் வேளாவளிக்கு சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, மெக்கானிக் ஷெட்டை பத்தி கவலைப்படுறதும் இல்ல. அவனை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவன் என்ன மதிக்கிறதும் இல்ல, என் பேச்ச கேட்கறதும் இல்ல. நீ சொன்னா கேப்பானேன்னு வர சொல்லிருக்கேன். வந்தா அவனை நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டு. ஏன்பா, டயர் வண்டியில வெங்கடாஜலத்தை மாட்டி அமிச்சியா? வெங்கடாஜல வண்டியில டயரை மாட்டி அமிச்சியான்னு கேக்குறேன். சாப்பிட்டியடா? சாப்பிட்டேங்கா. நான் இங்கதான் இருக்கேன். ஏண்டா அப்படி அநியாயமா போய் சொல்றேன்? நினைச்ச பொண்ணு கிடைக்கலன்னா மனசு கஷ்டம்தான். எனக்கு கூடதான் நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையல. அதுக்காக நான் இந்த நில குலைஞ்சா போயிட்டேன். வாழ்க்கையில எந்த விஷயத்துல தோத்துட்டாலும் ஒண்ணு மனச மாத்திக்கணும், இல்லைன்னா தேத்திக்குவாது தெரியணும்பா. கல்யாணத்திலயோ காதலியோ பாதிப்பு ஏற்பட்டுட்டா மனசு உருகிடலாம், ஆனா உடஞ்சிடக்கூடாது. ஒரு பொண்ணோட மனசு கரும்பு மாதிரி, அது வேணா சமயத்துல உடஞ்சிடலாம். ஆனா ஒரு ஆணோட மனசு இரும்பு மாதிரி, அது அவ்வளவு சுலபமா உடஞ்சிடக்கூடாது. கரும்ப விட இரும்பு ஸ்ட்ராங்கு தான், ஆனா நெருப்புல விழுந்துட்டா கரும்பு ஒண்ணுதான் இரும்பு ஒண்ணுதான். என்ன, கரும்பு கருகிடுது, இரும்பு உருகிடுது. அது மாதிரி காதல் தோல்விங்கிற தீயில விழுந்துட்டா ஆணும் ஒண்ணுதான் பொண்ணு ஒண்ணுதான். பாத்தியா, இவனை திருத்தவே முடியாது. ஏதோ பொழுது போறதுக்காக காதலிப்பாங்க, இவ்வளவு சீரியஸா சின்சியராவா ஒருத்தன் லவ் பண்ணுவான்? அன்னைக்கு நீங்க பாட்டை டேப் பண்ணி கொடுத்தப்போ உங்களுடைய சுகமான ராகத்தை கேட்டு கேட்டு என்ன இழந்தேன். இன்னைக்கு உங்களோட சுகமான இதயத்தை பார்த்து பார்த்து என்னையே இழந்துட்டேன்.
நான் காணத்த கதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாடத்த கதிமித்தோம். சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு, சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு பழரசம், அதை காண்பதே எந்த பரவசம். ஒரு பொன்மானை நான் காணத் தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாடத் தகதிமித்தோம். சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. நின்றெண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூமீது விழுந்தனவு, இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் தடைத்திட்ட பாகம் தான் கண்களோ. காற்றில் அசைந்து வரும் நந்தவனத்துக்கிரு கால்கள் முளைத்ததென்று நடை போட்டார். மனமிங்கும் மனம் வீசுது, எந்த மனமிங்கும் மனம் வீசுது. சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் பாடு. சங்கமம் அரங்கேற அதுதானே உன் கண்ணம், மேகத்தை மணந்திட வானத்தில் சுயம் வாரம் நடத்திடும் வானவில் உன் வண்ணம். இடையின் பின்னழகில் இரண்டு கூடத்தை கொண்ட புதிய தம்புராவை நீட்டிச் சென்றார். கட்டுடல் மொட்டுடல் உதிராமல் சதிராடி மதிதன்னில் கவி சேர்க்கிறது, எந்த மதிதன்னில் கவி சேர்க்கிறது. சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. அவள் விடிகளில் ஒரு அழரசம், அதை காண்பதே எந்த பரவசம். ஒரு பொன்மாலை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மாலை நான் பாட தகதிமித்தோம். சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. என் மனசுக்குள்ள இந்த உணர்வு ஏன் ஏற்பட்டதுன்னு எனக்கே தெரியல. ஆனா அதே நேரத்துல அதை வெளிப்படுத்தாம மூடி வைக்கவும் நான் விரும்பல. ஏற்கனவே வேறொரு பொண்ண லவ் பண்ணி அதுல ஃபெயிலியூர் ஆய் அவர் இருக்காரே, அத தெரிஞ்சும் நீ அவரை லவ் பண்ணலாமான்னு என் மனசே என்ன கேக்குது. ஒருத்தர் கோலம் போட்டுட்டு இருக்கும் போது இடையில நாம போய் கலைக்கிறதுதான் தப்பு. அவங்க போட்ட கோலம் கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் நாம ஒரு கோலம் போட்டா என்னன்னு நினைக்கிறது தப்பே இல்லை.
எதுலையுமே ஒரு முடிவில்தான் இன்னொரு தொடக்கமே ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல ஒரு ரசிகருங்கிற முறையில அவரை மேல காட்டின பரிவை வச்சு அவரு மேல எனக்கு ஒரு தனி மரியாதை ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய நல்ல மனசு ஒரு பக்கம், மென்மையான பழக்க வழக்கம் ஒரு பக்கம், என் இதயத்துக்கு பிடிச்ச இலக்கிய ரசனை உள்ள பாட்டு ஒரு பக்கம், இதெல்லாம் வச்சு அவரு மேல எனக்கு அபிமானம் ஏற்பட்டுச்சு. என் கஷ்டத்தை பார்த்து அவர் இறக்கப்பட்டாரு. இன்னைக்கு அவரு காதல் தோல்வியால கஷ்டப்படுறத பார்க்கும்போது நானும் இறக்கப்படுறேன். சில பேர் காதலுங்கிறது ஒரே ஒரு வினாடியில ஒரே பார்வையில பறந்துரும் சொல்லுவாங்க. பட் இன் மை ஒபீனியன் லவ் இஸ் நாட் அ ஒன் டே ப்ராக்ரஸ், இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ப்ராசஸ். மரியாதையில ஆரம்பிச்சு அபிமானத்துல வளர்ந்து இரக்கமா மாறி இன்னைக்கு காதலா உருவெடுத்திருக்கேன். என் எண்ணத்துல உதயமான இத அவர்கிட்ட டைரக்டா சொல்ல முடியாது, ஆனா இன்டைரக்டா கதையில எழுத முடியும். இத பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் சொல்றேன், நீ தப்பா நினைக்காத. நீ உன்னோட காதலுக்கு ஆயிரம் காரணம் கற்பிக்கலாம், ஆனா அண்ணன் சின்ன வயசுல இருந்து அந்த மைத்திரியை தான் காதலிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் மீறி அது உன்னோட காதல ஏத்துக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் லவ்ட் அண்ட் லாஸ்ட் தென் நெவர் டு ஹாவ் லவ்ட் அட் ஆல். ஒரு நல்ல இதயத்தை காதலிச்சு அது கிடைக்காம போனா சோகம்தான். அந்த சோகத்திலையும் ஒரு சுகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முள்ளோட இருக்கிற மூங்கில் தான் மோகன பேசிக்கிற புல்லாங்குழலாவே மாறுது. அதே மாதிரி முகாரி பாடிக்கிட்டு இருக்கிற அவரோட மனசு எனக்காக மோகனம் பாடும்னு நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் அடுத்த வார கதையில என் இதயத்தையே எடுத்து வைக்க போறேன். கனகா, நான் அடிப்பட்ட புலி ஆயிட்டேன். இதுக்கப்புறம் அந்த குட்டி அடையாம விட்டா என்ன மாதிரி ஒரு முட்டா உலகத்திலேயே இருக்க மாட்டான். வாங்கின உத பத்தாதுங்கிறார். விட்டு தம்பி, இனிமே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த தாடிக்கான உள்ளது இல்லையாச்ச, அதுக்கப்புறமும் அந்த குட்டி உங்களுக்கு இல்லாம வேற யாருக்கு? இப்பவே வேணாலும் நீங்க நினைச்சே நடத்துங்க. வாங்கல அடியில கையக்காலம் மடக்கறதுக்கே ஒரு வாரம் ஆகும் போல் இருக்குங்க. ஜால்ரா சொல்றது வாஸ்தவமான பேச்சுங்க. நீ மட்டும் ஜால்ரா இல்லையா? அடி, தெரியுற வீட்டுல தெரிய கொடுத்தாதுங்கதான் ஜால்ராக்கலாம். நீ சொல்ற அவன் ஜெயில இருக்கானே இல்ல, அந்த தாடிக்காரன் இருக்கானே, அவன் சாதாரண ஆள் இல்ல. எந்த நேரத்திலயும் கம்பியை உடைச்சிட்டு வந்தாலும் வருவான். அதனால எந்த காரியத்தையும் இனிமேல் இந்த வீட்டுல நடத்துறது நல்லது இல்ல. நீ சொல்றதும் கரெக்ட். இனிமே அந்த குட்டியை இந்த வீட்டை வச்சுக்கிறதா இல்ல, அதனால நானும் ஒரு முடிவு வந்திருக்கேன். அவளை அடையறதுக்கு இவ்வளவு நாளா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன், இன்னைக்கு விட்டுட்டா போயிடுவேன். எங்க அப்பா எனக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கான். வீடா நிலமா என்ன வேணும் கேளு, எழுதி தர, பணம் எவ்வளவு வேணும் சொல்லு, அள்ளி தர. நாளைக்கு ஒரு பட்ஜெட்டை போடுற, கொடுக்கறத வாங்கிக்கிற, அந்த குட்டியை என் கூட ஏத்தி அனுப்பிடுற. என் கோட்டைக்கு அவ வந்துட்டா அந்த யமனே வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. வர கேப்டன் சூடா இருக்கார், கேப்டன் சூடா இருக்கார். என் தலைவிதி என்னவோ நடக்கிறது நடக்கட்டும். இதுல என் கதையோட கடைசி அத்தியாயத்தை எழுதியிருக்கேன். யாருக்கும் தெரியாம இத அக்கா கிட்ட சேர்த்துறாயா? படிச்சு பாத்தியா, கதையோட கடைசி அத்தியாயத்தை எப்படி முடிக்கிறதுங்கிற பொறுப்பை உன் கையில ஒப்படைச்சிருக்கேன். நல்ல விதமா முடிப்பேன்னு அவ மட்டும் இல்ல நானும் எதிர்பார்க்கிறேன். நேத்திக்கு அவளை ஒருத்தன் கற்பழிக்க முயற்சி செஞ்ச போது நீ போய் அவளை காப்பாத்திட்டு ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்ட. தினம் அந்த மாதிரி உன்னால செய்ய முடியுமா? இல்ல, தினம் தினம் என்னால தான் ஜாமீன் எடுக்க முடியுமா? அப்படியே காப்பாத்துறதுக்கு நீ யாரு? அவளுக்கு உனக்கு என்ன உறவு? நேத்திக்கு அவளை காப்பாத்திட்ட, ஆனா இன்னைக்கு அவ நிலைமை என்ன? அவ வீட்டுல இருக்கிறவங்க அவளை ஏலம் போட்டு வித்துட்டாங்க. விலைக்கு வாங்கினவன் இன்னைக்கு அவளை எங்கேயோ கொண்டு போறான். இத்தனை நாளா போராடிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு நாளைக்கு அந்த படுபாவை சின்ன பின்னமாக்க போறான். இப்பவும் கூட நீ வந்து அவளை காப்பாத்த வருவேன், உன் இதயத்தை தருவேங்கிற நம்பிக்கையில தான் நாளைக்கு சூரியன் உதயமாகற வரைக்கும் உயிரை வச்சுக்கிட்டு இருப்பேன்னு எழுதியிருக்கா. ஒருவேளை நீ வரலன்னா அதுதான் அவ வாழ்க்கையுடைய அஸ்தமனம்னு லெட்டர் முடிச்சிருக்கா. நீ கை கொடுத்தேன்னா அவ வாழ்க்கைங்கிற கதை தொடர போகுது, கை விரிச்சிட்டேன்னா முற்றும் முடிஞ்சிட போகுது. நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கெல்லாம் நான் என்னக்கா கைமாறி செய்ய போறேன்னு கேட்டேன். அப்பெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கலடான்னு சொன்னேன். ஆனா இப்போ நான் உங்ககிட்ட இருந்து கைமாற ஒரு வரம் கேட்க போறேன். கைகையை கேட்ட வரத்தினால ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சா, ஆனா நான் இப்ப உங்ககிட்ட கேட்க போற வரம் உன்னை காட்டுக்கு அனுப்புறதுக்காக இல்லடா, அவளை சுடுகாட்டுக்கு அனுப்பாம இருக்கத்தான். இவ்வளவெல்லாம் நான் எடுத்து சொல்லியும்
நீ பாடின பழைய பல்லவியைத்தான் பாடுவேன்னு சொன்னேனா? உனக்கு உனக்கு இது என்ன இல்லடா? சிரிச்சு சிரிச்சே காலம் தள்ளிட்டனா? இதுவரைக்கும் எதையுமே யாரையுமே சீரியஸாவே எடுத்துக்கிட்டதில்லடா. அப்ப ஏற்பட்ட என்னையே அந்த பொண்ணோட கதை சீரியஸ் ஆக்கிடுச்சு. உன்னை விரும்பாத ஒரு பொண்ணுக்காக 60 வருஷம் வாழ்த்த விட, உன்னை விரும்புற ஒருத்திக்காக ஒரே ஒரு நாள் வாழ்ந்துட்டு செத்தா கூட பரவாயில்லடா. அதுதான்டா உண்மையான காதல். எனக்கு கூட பிறந்த தங்கச்சியே இல்ல, நீதாமா என் தங்கச்சின்னு அடிக்கடி சொல்லுவேண்ணா. இப்ப அந்த தங்கச்சியா இருந்து உன்னை கெஞ்சி கேக்குற. மைத்திலி பாவனா, அவளுக்கு உன்னை விட்டா வேற வழியும் இல்ல கதியும் இல்ல. இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு முன்னிட்டும் பணம் வாபஸ் தரப்பட மாட்டாது. அந்த பாப்பாவை பாதி கழுகு மாதிரி கொத்திக்கிட்டு போயிட்டான். அந்த பொண்ணுடைய எதிர்காலம் உங்க கையில தான் இருக்குதுங்க. அதனாலதான் ஊமை குடியாத இருக்கிறேன். அந்த பொண்ணு எங்க கடத்திட்டு போயிருக்காங்கிற விவரத்தை அந்த கழுதாக்க எழுதிருக்க. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணுங்க. சுத்தியும் போட்டு இந்த சிட்ட சிவி சிங்காரிச்சு கல்யாண பொண்ணாட்டம் மேலே அந்தப்படுத்து கொண்டாங்க. உன் கால பிடிக்காத குறையா, கடைசி முறையா உன்னை ஒன்னே ஒண்ணு கேட்டு கேக்குற. கலங்கப்பட வந்த இடத்துல இந்த கலை கூடத்தை பார்த்த உடனே என் கால்கள் ஆடி பார்க்கணும்னு ஆசைப்படுது. உன்கிட்ட என்ன இழக்கிறதுக்கு முன்னாடி கலங்க கட்டி பாக்குற ஒரே ஒரு பாக்கியத்தையாவது எனக்கு கொடுன்னு கெஞ்சி கேக்குற. அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டத்தோட அனுபவிங்கிறேன். வேண்டாம், நான் சொல்ல போறேன். நான் ஒரு கலா ரசிகன், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட ஆனாதான் பிடிக்கும். உன் வசதி எப்படி நீயே முடிவு பண்ணிக்கும். பாப்பாக்கலாம் அகில மேக்கப் பண்ணி கொண்டாங்க.
நாடி வந்த பறவை உடைந்ததடி குருதியில் நனைந்ததடி
புனிதமான காதலுக்கும் காதலர்களுக்கும் சமாதி கட்ட நினைக்கும் இதயமற்ற சாம்ராஜ்யத்தின் இரக்கமற்ற சக்கரவர்த்திகளே, காதலர்களின் உடல்களை அழிக்க நினைத்தால் உங்களுக்கு கிடைக்கலாம் வெற்றி, அவர்களின் உள்ளங்களை பிரிக்க நினைத்தால் உங்களுக்கு கிடைப்பதோ தோல்வி. உண்மையான காதலுக்கு எந்தென்றும் இல்லை தோல்வி. ஊமை காதலால் காயம்பட்ட இதயங்களுக்காக நடத்தியிருக்கின்றேன் இந்த வேள்வி.